हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय, नमः पंकजमालिने, नमः पंकजनेत्राय, नमस्ते पंकजाग्रये। श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्ष कृष्ण एव हि स्वीकृतोऽसि मयानाथ मुक्त्यर्थं भवसागरे। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। गोविंदा போன வாரம் பலராமரோட தீர்த்த யாத்திரை ஜம்முன்னு ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தோம் அவரோட, இல்லையா? தீர்த்த யாத்திரை முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு சரித்திரமா பகவான், இது பேரே ஸ்ரீமத் பாகவதம். பாகவதம்னா பகவானோட கதைகளும் பகவானோட பக்தர்களான பாகவதர்களோட கதைகளும் சேர்ந்ததுதான் இந்த புராணம். இப்போ பகவானை பத்தி பேசினா பக்தர்களுக்கு பிடிக்கும், பக்தர்களுக்கு பேசினா பகவானுக்கு பிடிக்கும். இப்போ அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பக்தரோட கதை வரப்போகுது. அதுவும் பரீட்சை எப்படி கேட்கறா தெரியுமோ, அவன் கேட்கறதுனால அவர் நினைச்சு நினைச்சு எடுத்து எடுத்து இப்படி சொல்ற. அதனால இன்னைக்கு வந்து குச்சேல உபாக்கியானம் வருது, 80வது அத்தியாயம், அசீதிதமோ அத்தியாயா, அசீதிதமான 80th. அத அசீதிதமே கிருஷ்ணஹ ஸ்ரீதாமானம் கிரக ஆகதம் சம்பூஜ்ய அப்ருச்சேத் அர்த்தேப்சும் குரு வாச கதாம் முதா. இதுல வந்து கிருஷ்ண பரமாத்மா குச்சேல வாத்துக்கு வர்றார் இல்லையா, அவர் எப்படி பூஜை பண்ணினார், எப்படி ரிசீவ் பண்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு, அப்புறம் தங்களோட குருகுல வாசத்தை பத்தி மெமரி ரீகால் பண்ணி அவரோட ஃப்ரெண்டோட ரொம்ப சந்தோஷமா பேசுறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பழைய கிளாஸ்மேட் ஸ்கூல்மேட் வந்தாக்கா எவ்வளவு ஒரு குஷியா இருக்கும் இல்லையா, அதுவும் அன்எக்ஸ்பெக்டடா வந்துட்டா. அப்ப பழைய கதையெல்லாம் பேசி பேசி பொழுது போறதே தெரியாது. சாதாரணமா பகவானுக்கு எப்படி இருக்கும், பகவான் சில காரணங்களோட சிலதெல்லாம் ஞாபகப்படுத்துற, அதெல்லாம் அந்த கதை சொல்லும் போது என்னென்ன பாயிண்ட்ஸ்ங்கிறத அப்படியே பார்க்கலாம். ரொம்ப அழகான சரித்திரம் இது. இதை சந்தோஷத்தோட கேட்டார் அப்படின்னு வர்ணிக்கிறார். அதோட கண்டினியூவேஷன் இது ரெண்டு அத்தியாயத்துல சொல்றார். இந்த ஸ்ரீதாமா சரித்திரம், ஸ்ரீதாமா தான் அவரோட பேரு, ஸ்ரீதாமா, அந்த ஸ்ரீதாமாவோட பேர் அது. ஆனா அவரை குச்சேலன்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னாக்கா சேலா அப்படின்னாக்கா, சேல அப்படின்னாக்கா ட்ரெஸ்ன்னு அர்த்தம், ஆடை. அது வந்து கு அப்படின்னாக்கா கிழிசல், நல்லா இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அவர் எப்பவுமே வந்து ஒரு மாதிரி பழசான கந்த துணியை உடுத்திட்டு இருந்தாராம். அதனால அவருக்கு அடைமொழியா குச்சேலர்னு பேர் வந்து கொடுத்தோம். அவர் பேர் குச்சேலர் இல்லை, அவர் பேர் ஸ்ரீதாமா. லக்ஷ்மீகரமான ஒரு பேர், ஆனா அவரோட இது அப்படி. எல்லாம் அதுக்கு காரணங்கள் உண்டு, எல்லாம் எப்படி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் சொல்லி இங்க பாக்குறோம். இப்போ எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் பகவான் மனசு வச்சு அது போறதுக்கு எவ்வளவு ஐயா போறது இல்லையா. இவர் வந்து செல்வந்தரா இல்லாட்டா கூட பகவான மனசுல வச்சுருந்ததுனால மனப்பூர்வமா செல்வந்தரா தான் இருந்த, மனசுல ஏழையா இல்ல. ஆனா லௌகீக வாழ்க்கையில பார்த்தா ஏழையா இருந்தார். அவர் சரித்திரத்தை பத்தி இப்போ சொல்ல போறோம். ராஜா கேக்குறான், ராஜா யாரு, பரீட்சை. என்ன கேக்குறான், ராஜோவாச்ச, பரீட்சை கேக்குறான். பகவன் யானி சான்யானி முகுந்தஸ்ய மகாத்மனஹ வீரியான் அனந்த வீரியஸ்ய ஸ்ரோதுமிச்சாமஹே பிரபோ. அவனுக்கு எத்தனை கதை கேட்டாலும் திருப்தியால, இப்போ ஆயிடுத்து அவனுக்கு 7 நாள்ல மரணம். அதுக்குள்ளே எவ்வளோ சரித்திரங்கள் முடியுமோ, பகவானோட கதை எவ்வளோ 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 முடியுமோ அவ்வளோ கேட்கணும்னு ஆசை. அது கேட்குறான், ஹே பகவன், ஹே பிரபு, அனந்த வீரியஸ்ய மகாத்மனஹ முகுந்தஸ்ய, அதாவது அளவில்லாத பராக்கிரமம் உடைய பகவானாகிய அந்த முகுந்தனோட வீரியாணி, அவனோட வீரத்தை பத்தி, வீரியத்தை பத்தி, அவரோட என்ன மகிமையை பத்தி எல்லாம், அஞ்ஞானி யானி யானிச்ச, வேற என்னென்ன என்னென்ன இருக்கோ எல்லாமே, அதாவது எங்க எடுத்துட்டு போறாரு இது சொல்லிட்டு அப்படின்னு விட்டோம் சொல்லக்கூடாது. அதனால ஏதோ எனக்கு இந்த கதை சொல்லுங்கன்னு கேட்டா ஆயிடுத்து அந்த கதை சொல்லிட்டேன் அப்படின்னு எடுத்துட்டாருண்ணா. இன்னும் எத்தனையோ நமக்கு தெரியாது இருக்கும் இல்லையா. நமக்கு தெரிஞ்சது சிலது, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு சொல்றோம் இல்லையா, நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம்.
அதனால பரீட்சை கேட்கிறான். எனக்கு தெரிஞ்சது ஏதோ துளிதான், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி நிறுத்திடாதீங்கோ, நிறைய இருக்கு. அஞ்ஞானி என்னென்ன இருக்கோ, இன்னும் என்னென்ன நாங்க கேட்காதெல்லாம் இருக்கோ, இன்னும் எத்தனையோ விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கோ, அஞ்ஞானி யானீச்ச ஸ்ரோத்தும் இச்சாம, கேட்கறதுக்கு நான் ஆசைப்படுறோம். அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. உங்களை விட்டா எங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இந்த மாதிரி சுகர் மாதிரி யார் கதை சொல்ல போறா? சுகர் அப்படி சொன்னாதானே நமக்கு அத்தனை விஷயங்கள் தெரியும். அவர் தியானத்துல போயிட்டு மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரோ அதெல்லாம் யோசனை பண்ணி அப்படியே உள்ளேந்து பொங்கி பொங்கி வரும். அவருக்கு அழகா சொல்லுவார் பகவானோட சரித்திரத்தை. அதனால அதை கேட்கறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. கோனு சுத்வா அசக்கத் பிரம்மன்னு உத்தம ஸ்லோக சத்கதாகா விரமேத விசேஷஜா விஷண்ணகா காம மார்கனேகி. ஹே பிரம்மர்ஷியே, காம மார்கனேகி விசேஷஜா கஹா, அதாவது நம்ம வந்து லௌகிக்க வாழ்க்கையில இருக்கோம், இந்த மாதிரி இருக்கச்ச வேற ஏதோ அந்த காமம் எந்த ஆசை இந்த இது அது இதுன்னு எதுலையோ வளர்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் அழகா அமிர்த மாதிரி ஒரு பகவானோட ஒரு கதை வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன். அட அப்படின்னு அதை கேட்ட உடனே அட இன்னும் வச்சு கேட்கலாமே இன்னும் வச்சு கேட்கலாமே தோன்றது இல்லையா? அதனால உத்தம ஸ்லோக சத்கதாக, உத்தம ஸ்லோகனான பகவானோட நல்ல சத்கதைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை அசக்கிருத்து சுத் அசக்கிருத்துனா நிறைய தடவை நிறைய தடவை கேட்டுட்டு கூட யாரு கஹா விரமேத்த யார் போறும்னு சொல்லுவா? உங்க கதையும் எங்க கதையும் கேட்டா ஐயோ போறும்பா, ஒரு தடவை கேட்டாச்சு வந்துட்டா மறுபடியும் அப்படின்னு நினைச்சுடுவோம் இல்லையா? அந்த மாதிரி கதை இல்லை. இது இது வந்து சத்கதைகள். யாரோடது? உத்தம ஸ்லோகனோடது, அப்பேற்பட்ட பகவானோடது. எவ்வளவு கேட்டாலும் திருப்திங்கிறது வராது. இப்பதான் கேட்டு எவ்வளவு வாட்டி பாகவதம் கேட்டிருப்போம், எவ்வளவு வாட்டி வாட்டி பாகவத சித்தகம் படிச்சிருப்போம், எவ்வளவு தடவை ராமாயணம் வச்சிருப்போம், ராமாயணம் படிச்சிருப்போம், பாராயணம் பண்ணிருப்போம், அங்க கேட்டிருப்போம், குழந்தை சொல்றது கேட்போம், பெரியவா சொல்றது கேட்போம், எவ்வளவு கேட்டிருக்கோம். போறும்னு தோன்றதோ இன்னும் கேட்டா நல்லா இருக்குமே அப்படிதானே தோன்றது. அதுதான் பகவானோட கதையோட அட்ராக்ஷன். அதனால கேட்கிற அடிக்கடி கேட்டு கூட யாருக்கு போறோம்னு திருப்தி வரும். அதனால உங்களை விட்டா எங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை, நீங்க தான் சொல்லணும். சவாக்ய யாத்திய குணாங்கிரிணீதே கரோஷ தத் கர்ம கரோ மனஷ ஸ்மரித் வசந்தம் ஸ்திரஜங்கமேஷு சுணோதி தத் புண்ணிய கதாச கர்ணஹா. காது இருக்காது இருக்காது, நம்ம இருக்காதும் இருக்காது. ஏன்னா பகவான் விஷயம் காதல போகலைன்னா அது இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த காதை பத்தி சொல்றேன். யயா எந்த வாக்குனால தஸ்ய குணான் கிணிதே, அந்த பகவானோட குணங்களை சொல்றானோ. நாக்கு எதுக்கு இருக்கு? பகவான் குணத்தை பேசுறதுக்கு இருக்கு. சா வாக், எந்த வாக்கு பகவானோட குணத்தை சொல்றதோ அதுதான் வாக், அதுதான் வாக்கு. இல்லட்டா எத்தனையோ வாயை திறந்தா பேச்சு வரும், என்னென்னமோ வரும் இல்லையா, அதெல்லாம் பேச்சா? பகவான் குணங்களை வர்ணிக்காத வாக்கு என்ன வாக்கு அப்படின்னு இவனே கேட்கிறான். சுகர் அப்படிதான் சொல்லுவார். கண்ணு கண்ணால பகவானை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படலைன்னா, விக்கிரகத்தை பார்க்கலன்னா, இதை பத்தி தெரிஞ்சுக்கலன்னா, அந்த கண்ணுக்கும் மயில் கண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? மயில் கண் வேஷ்டின்னு போடுறோம், அதுல கண்ணுக்கெல்லாம் நிறைய போட்டிருக்கு. அந்த கண்ணுக்கும் உங்க கண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? அதுவும் அப்படியே இருக்கும், நீயும் அப்படியே இருப்ப இல்லையா அப்படி சுகர் திட்டுற. முதல்ல எல்லாம் ரொம்ப நம்ம இன்னும் பிகினிங் எல்லாம் படிக்கல, பிகினிங் எல்லாம் படிச்சு வரும்போது சுகர் நல்லா பட்டு பட்டுன்னு அடிப்பார். அது வரும், அப்புறம் ஆரம்பிப்போம் படிப்போம். அப்புறமா அதே போல சொல்லணும், நாக்கு எல்லாருக்கும் நாக்கு இருக்கு. நாக்கு இருந்தா என்ன பிரயோஜனம்? நாக்கு இருந்தா நாமா சொல்லணும். பகவான் நாமா சொல்லாத நாக்கு என்ன நாக்கு? தவளைக்குறு தான் நாக்கு இருக்கு. அது என்ன பண்றது? பூச்சி கொடுக்குறது நாக்கை நீட்டி அதை பிடிச்சி அபக்குன்னு வாயில போட்டுக்கோம் இல்லையா. நம்ம நாக்கை நீட்டி போட்டுக்க முடியாது, கையால் அள்ளி போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். இருந்தாலும் அந்த நாக்கு என்ன பிரயோஜனம்? சாப்பிட்றதுக்கு மட்டும் இருந்தா நாக்கு பிரயோஜனமா? அந்த நாக்கால பகவான் நாமா சொல்லணும், இல்லட்டா அது நாக்கே இல்லைங்கிறார். அவர் சுகர் நல்லா திட்டுவார். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்லோகங்கள், அதெல்லாம் பிகினிங்ல படிப்போம் இல்லையா, அப்ப படிக்கலாம். அது சொல்ற அந்த தஸ் கர்ம கரோ கரோச்ச, அந்த பகவானுக்கு பணிவிட பண்ற கைகள் தான் கைகள், இல்லட்டா அது கை இல்லை. அதே மாதிரி ஸ்திர ஜங்கமேஷு வசந்தம் ஸ்மரேத்து மனஹாச்ச, அந்த மனசு எது மனசு அப்படின்னா ஸ்திர ஜங்கம் அப்படின்னா அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்துலயுமே இல்லையா, எல்லாத்துலையும் உயிர் இருக்கிறது இல்லாதது அப்படி அப்படி நாம பிரிச்சு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அது போல சர்வ லோகத்திலையும் பிரபஞ்சத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிலெல்லாம் பகவான் வாசம் பண்றானோ அவன் இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. அதனால அவன் எங்கெல்லாம் இருக்கானோ அந்த சராச்சர பிரபஞ்சங்கள்ல எந்த பகவான் வசிக்கிறானோ அவனை எந்த மனசு நினைக்கிறதோ அதுதான் மனசு. என் மனசு எங்கிட்டயே இல்லை, எங்கேயோ போயிடுது, எங்க போச்சு, எங்கேயோ போனா அது ஒரு மனசு இல்லை, அது மனசே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பகவானை பத்தி நினைச்சாதான் மனசு, மனசு எங்கெங்கோ அளவாயிருதுன்னா என்ன பிரயோஜனம்? அது குரங்கு, அது இல்லை. அதனால மனசு மனசா இருக்கணும்னா பகவான் நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றார் அவர். அவன் அது பரீட்சை கேட்கிறான் அப்படின்னு அஸ்மதே மனஹாச்ச தத்து
புண்ணியகதா ஸ்ருணோதி சஹ கர்ணஹ. எது பகவானோட அந்த புண்ணிய கதைகளை கேட்கிறதோ அதுதான் கர்ணஹ. கர்ணஹான காது, காத அதாவது என்ன, எல்லா இந்திரியங்களையும் பகவத் விஷயத்துல ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்ற. இதுதான் எல்லாரும் ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா, நாயன்மார்கள் சொல்லியிருக்கா, நிறைய பேர் கவிகள்லாம் பாடியிருக்கா இல்லையா. கண்ணனே காணாத கண்ணு என்ன கண்ணே பாட்டு இல்லையா, கண்ணனை பார்க்காட்ட அந்த கண்ணு என்ன கண்ணு, எத்தனை என்ன அழகான பாட்டு இல்லையா. எந்த பாஷையில் இருந்தா என்ன தத்துவம் அதே தான் இல்லையா. அதனால அவன் நினைக்காட்ட அவன் கதையை சொல்லாட்ட நான் என்ன நாவைங்கிறோம். அது போல தான் நாராயணா என்னும் நான் என்ன நாவையா சொல்லியிருக்க இளங்கோவடிகள், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கார் நாராயணா என்னும் நாவென்ன. அவ யாரு, அவர் ஜெயின மாறிட்டார், அப்பேற்பட்டவர் நாராயணா என்னும் நாவென்ன நாவேங்கிறார். வேற மதத்துக்கு போனா கூட கண்ணு அப்படி இருக்கணும், பகவானை பார்க்காத கண்ணு என்ன கண்ணு, பகவான் பேரை சொல்லாத நாக்கு என்ன நாக்குங்கிறா இல்லையா. அதனால அதுதான் முக்கியம், அது அந்த காது தான் காது அப்படிங்கிறா. அவர் தலை தலையே நீ வணங்காயின்னு அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கார் இல்லையா. தலையே தலை அப்படி திமுறதா இருக்கிறதுக்கு இல்லை, தலை வணங்கறதுக்கு. காற்று வந்தால் தலை சாயும் நாணல்னு பாட்டு கூட இருக்கு, காத்து வந்தா தலை சாயிருது. அப்ப என்ன ஆகும், தலையை இப்ப வணங்கினா அதுக்கப்புறம் பெரிய காத்து வந்தா நீ பொழிச்சு பேர் திருப்பி நீ வந்து நிக்கலாம் மாட்டேன் இப்படி நிமிடம் இருந்தா பட்டாரம் அடிச்சு கழி தள்ளிட்டு போயிடும் இல்லையா. அதனால வளைஞ்சு கொடுக்கணும், பணிவு இருக்கணும், வினயம் இருக்கணும். வினயம் யார் மாதிரி இருக்கணும், யாருக்கு அனுமார்க்கு இல்லாத பராக்கிரமமா, என்ன வினயமா இருந்தார் இல்லையா, அதுதான் அந்த மாதிரி இருக்கணும். அது இப்ப சொல்ல போற இந்த ஸ்லோகத்துல சிரஸ்து தஸ்ய உபய லிங்கமானமேத்து ததேவ எது பஷ்யதி தத்தி சக்ஷுஹு அங்கானி விஷ்ணோஹோ அத தன் ஜனானாம் பாதோதகம் யானி பஜந்தி நித்யம். அழகா சொல்ற அந்த தஸ்ய உபயலிங்கம் ஆனமேத், அந்த பகவானுடைய ஏன்னா சரம் அச்சரம் சராச்சரம்னு சொல்றோம், சராச்சரம்னு தெரியும், சராச்சர பிரபஞ்சம்ங்கிறோம். சரண மூவபிள் அச்சரனாக்க இம்மூவபிள் ஸ்தாவர ஜங்கமம். அது போல சிறிது நடக்கும், சிறிது நடக்காது, சிறிது அங்கேயே இருக்கும், எதுவே எங்கேயே இருந்தாலும் எல்லாத்துலயும் பகவான் இருக்கான். அப்பேற்பட்ட சரீரம் பகவானோட சரீரம் தான் பிரபஞ்சம் இல்லையா. அந்த பகவானை நீ பகவான்னு நினைச்சு வணங்குறியோ, பிரபஞ்சம்னு நினைச்சு வணங்குறியோ, எப்படி ஆனாலும் பகவான் சம்பந்தப்பட்ட அதை நீ வணங்கினா ஆனமே வணங்கினியானா அந்த தலை தான் தலை, இல்லட்ட தலை இல்லைங்கிற. தத்து ஏவ சிரகா எது பஷ்யதி ததுஹி சக்ஷுஹு, அந்த பகவானை எது பார்க்கறதோ அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதோ பகவான் அப்படின்னு எந்த கண்ணு பார்க்கறதோ அதுதான் கண்ணு, இல்லட்ட அது கண்ணு இல்லை. இப்பதான் சொன்னேன் சுக்கர் திட்டினார் இல்லையா மயில்கண்ணன். விஷ்ணோஹோ அத தத் ஜனானாம் பாதோதகம் யானி நித்யம் பஜந்தி அங்கானி, பகவானோட பக்தர்களோட பாத தீர்த்தத்தை எப்பவும் தலையில புரோக்ஷம் பண்ணிட்டு பருகிண்டு எந்தெந்த அங்கங்கள்லாம் எப்பவும் சேவிச்சுட்டு இருக்கோ அதெல்லாம் தான் அங்கங்கள், இல்லாட்ட அங்கங்களே இல்லாது அப்படின்னு விட்டார். இப்படி சொல்லி அவரை கேட்கிறார். அப்போ சூத்த பௌராணிக்கர் சௌனகாதிகளுக்கு நிமிஷத்துல சொல்லிட்டு இருக்கார், அவர் சுகர் பரீட்சத்துக்கு இப்படி சொல்றார், பரீட்சத்து இப்படி கேட்டான்னு சொன்ன உடனே அவருக்கு பொறுக்க முடியல. அவர் சொல்ற அடுத்தது சூத்த உவாச்ச விஷ்ணுநாத்தேன சம்பிருஷ்டோ பகவான் பாதராயணி வாசுதேவே பகவதி நிமக்ன ஹிருதயோ அப்ரவீத். எப்பவுமே அவர் இந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே நிமக்ன ஹிருதயம் வந்து பகவான் கிட்ட மக்னமாயிடும். போன வாட்டி அப்படிதான் அந்த பிரம்ம மோகனம் கதை கேட்கும் போது இவன் கேட்ட உடனே அவர் மனசு அங்க போயிடுது, நினைச்சுன்னு அது அந்த ஒரு வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கேன்னு கேட்ட உடனே தான் அவர் யோசனை பண்ணிட்டு திரும்பி வந்தார் இல்லையா. அந்த மாதிரி நிமக்ன ஹிருதயே அவரோட ஹிருதயம் மக்னமா போயிட்டான். அதை இந்த சூத்தர் சொல்றார், விஷ்ணுநாத்தனால இந்த மாதிரி விஷ்ணுநாத்தங்கிறது பரீட்சித், விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டவன் அதனால அவனுக்கு பரீட்சித், அவன் திருப்பி திருப்பி பரீட்சை பண்ணான் அதனால அவனுக்கு பரீட்சித்தின் பேரு, விஷ்ணுநாத்தன் ஒரு பேரு அதான் அவனோட பேரு. அவன் இந்த மாதிரி சர்வஜ்ஞான சுகபிரமத்தை கேட்டானா, அப்படி கேட்ட உடனே சுகபிரமம் என்ன பண்ணார் தெரியுமோ, அப்படியே மனசை பகவான் கிருஷ்ணர்கிட்ட செலுத்திட்டார். அப்படியே மனசை அங்க போன உடனே அவருக்கு தன் பகவான் மயமாயிட்டார், அவருக்கு தன் நினைவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சுயனவனுக்கு வந்து நிமக்ன ஹிருதயா அப்ரவீத், பகவான் கிட்டயே மனசை செலுத்திட்டும் அந்த மக்னமான மனத்தோட சொல்றார் அப்படின்னு சூத்தர் சொல்றார். இப்போ சுகர் என்ன சொல்ல போறார் அதை இப்போ கேட்க போறோம். ஸ்ரீ சுக வாச்ச ரொம்ப அழகா பகவான் கிட்ட இப்பதான் சொன்னேன் நவவித பக்தி பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு ஒன்பது விதமான பக்திகளை பிரகலாதம் சொல்றான்னு இப்ப பார்த்து வந்துட்டு இருக்கோம் வேற இன்னொரு கிளாஸ்ல இல்லையா. இப்போ
ஸ்ரவணம் ஆயிடுத்து, கீர்த்தனம் ஆயிடுத்து, ஸ்மரணமும் ஆல்மோஸ்ட் ஆயிடுத்து. அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு இதுல ஒவ்வொருத்தர் அந்த காலத்துல வாசனது மட்டும்தான் இல்லை, இந்த காலத்துல அது போல நிறைய பேர் இருக்கா. பட் நமக்கு எக்ஸாம்பிள் வேணுங்கச்சு, இந்த கதை வரும்போது டக்குன்னு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கதையில பகவானோட சகா சக்கியம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான ஒருத்தர், அவரை பத்தி இந்த கதை வருது. ஏன்னா இதே ஆர்டர்ல தான் சொல்லிட்டு போனோம் நினைச்சுக்கோனா, அந்த சக்கியத்துக்குன்னு சொல்லிட்டு இங்க இதை சொல்றதை நம்ம அங்கே வச்சுக்கலாம், இதுக்கும் அன்பயமாகும். அது இப்போ ஆரம்பமே இவர் எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமோ? கிருஷ்ணஸ்ய ஆசீத் சகா கஷ்யத் பிராமணோ பிரம்மவித்தமஹ விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா எதிர்ச்சயா உபபன்னேன வர்த்தமானோ கிரகாஸ்ரமே தஸ்ய பார்யா குசேலஸ்ய க்ஷுப்ஷாமா ச ததாவிதா. பியூட்டிஃபுல் இன்ட்ரக்ஷன் கொடுக்குறார். கிருஷ்ணஸ்ய ஆசீத் கஷ்யத் சகா, கிருஷ்ணஸ்ய ஆசீத் சகா அப்படிங்கிறார். அதாவது பகவானுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். நமக்கு பகவான் ஃப்ரெண்டு நாம நினைச்சுக்கலாம், ஆனா பகவான் ஒரு ஃப்ரெண்டுன்னு ஏத்துக்கணுமோ இல்லையோ? பகவானோட அவர் படிச்ச காலத்துல அவர் கூட படிச்சவர் இல்லையா, சகா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. கிருஷ்ணஸ்ய ஆசைத்து சகா கஷ்யத் பிராமணஹா பிரம்மவித்தமஹா. எப்பேற்பட்டவளா இருந்தா பகவான் கிட்ட, பகவான் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பார். எல்லார்கிட்டையும் போனக்கும் எனக்கும் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசை. நம்ம கிட்ட பகவான், பகவான் எல்லார்கிட்டையும் அவனுக்கு வித்தியாசம் கிடையாதுன்னு வேற விஷயம். ஆனா ஐயோ பாவம் நமக்கு ஏதோ பண்ணலாம், ஆனா பகவானுக்கு நம்ம சகாவா இருக்கணும்னா நமக்கு சில குவாலிட்டி எல்லாம் வேண்டாமோ, சில குவாலிஃபிகேஷன்ஸ் வேண்டாமோ, அதுக்கு நம்மளை அருகத்தை படுத்திக்க வேண்டாமோ இல்லையா? எடுத்த உடனே நான் இப்படிதான் இருப்பேன், ஆனா பகவான் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிலாம் சொன்னாக்க, நம்மளோட தகுதியை வளர்த்துக்கணும் இல்லையா? பகவான் எப்படி இருந்தா அவரோட ஃப்ரெண்டுங்கிறது அப்ஜெக்டிவ்ஸ் இங்க கொடுக்குறாரு பாருங்கோ. பிரம்மவித்து தமகா, பிரம்மவித்து பிரம்ம ஜானி, பிரம்மத்தை தெரிஞ்சின்றவர் பிரம்ம ஜானி. அதுல தமகா சிரேஷ்ட சூப்பர்லேட்டிவ் டிகிரில் சொல்ற பிரம்ம ஜானிலே சிரேஷ்டரா. குஜில இருக்க அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்க இங்க. இந்திரிய அர்த்தேஷு விரக்தகா, இந்திரிய சுகங்கள்ல அவருக்கு இஷ்டம் கிடையாது. இந்திய சுகங்கள்ல இஷ்டம் இது இது ஒரிஜினல படிச்சுட்டோ அப்புறம் கதை படிக்கணும், வெறும் நம்ம டிரான்ஸ்லேஷனோ டிராமால வருதோ சினிமால வருதோ என்னென்னோ கதையெல்லாம் சொல்லிட்டோ, குஜையில இருக்க ஏகப்பட்ட குழந்தைகள், 27 குழந்தைகள், அஸ்வினி பரணி கிருத்தி ஹிரோகணி மிருசேஷம் திருவாதிரை அப்படின்னு வரிசை 22 பேர் சொல்லிட்டோ அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் அவருக்கு குழந்தைகள் அப்படிலாம் கதையெல்லாம் சொல்லி உபன்யாசம் பண்ற போல எல்லாம் காட்டுவா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. இஷ்டத்துக்கு நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. சம்சாரி அவளைதான் சொல்லியிருக்காளே தவிர எத்தனை குழந்தைகள் என்ன பேர் இதெல்லாம் சுகபிரமம் சொல்லலை. சம்சாரத்துல இருந்தாக்க சம்சாரிகளுக்கு சில டியூட்டிஸ் உண்டு, அந்தந்த டியூட்டிஸ அதை அவர் அதுல அதை குறையில்லாம பண்ணியிருக்கார். அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, பத்னி இருக்கா, குழந்தைகள் இருக்கு, அவ்வளவுதான். அந்த பாகவதம் சொல்றது அவ்வளவுதான். ஸோ ஆனா அவருக்கு என்ன தெரியுமோ, விஷயங்கள்ல வைராக்கியம் அவருக்கு எல்லாத்துலயும் ஒரு ஒரு பற்று கிடையாது. ஏன்னா அவரோட பற்றெல்லாம் இங்க யார பற்றுக பற்றற்றான் பற்றினே அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு இல்லையா? அந்த பற்றில்லாதவன பற்றின் இருக்கிறதுனால வேற பற்று அவருக்கு இல்லாம போயிடுது. விஷயங்கள்ல விஷய சுகத்துல அவருக்கு ஈடுபாடு கிடையாது. இல்லட்டா அவர் எத்தனையோ பண்ணிருக்கலாம், அவர் எவ்வளவு குவாலிஃபைடு, எவ்வளவு வேத படிச்சிருக்காரு, எவ்வளவு விஷயம் படிச்சிருக்காரு, எவ்வளவு விஷயங்கள் நிறைய தெரியும். அவர் நாலு வீட்டுக்கு போய் ஏதாவது இது பண்ணி வச்சாருனாங்க, அவருக்கு ஏகப்பட்ட வறுமடி வந்திருக்கும் இல்லையா? அவர் நல்லா வேதம் சொல்லி கொடுத்துக்கலாம், பாடசாலை ஓபன் பண்ணிருக்கலாம், எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கலாம், எக்கச்சக்கமா படத்துக்கு தொந்தரவு இல்லாம வந்திருக்கும். அவ்வளவு ஞானிதான் அவர். ஆனா அதுல அவருக்கு ஈடுபாடு இல்லை. பணம் பணம் பணம்னு அலைய மாட்டார் அவர். அதனால விரக்தமா இருந்தாராம், விஷய சுகங்கள்ல வைராக்கியமா, பிரசாந்த ஆத்மா. அதனால என்னாச்சு, ஆத்மா பிரசாந்தமா இருந்தது. நம்ம பிரசாந்தன்னு பேர் வச்சுக்கலாம், பிரசாந்தின்னு பேர் வச்சுக்கலாம், பிரசாந்த நிலையத்துக்கு போயிட்டு வரலாம். நம்ம மனசு பிரசாந்தமா இருக்கணும் இல்லையோ, அதுக்கு என்னென்ன பண்ணணும், நம்ம குவாலிஃபிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இல்லாட்டா எங்க போனாலும் நம்ம மனசு தானே நம்மளோட வரப்போறது, எனக்கு பிடிக்கவே இல்லை, இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு. நீ எங்க போனாலும் இந்த மனசு தான் கூட தூக்கின்னு போறேன், நீ எங்க போனா இதே மாதிரி தான் இருக்க போறேன். அதுக்கு வந்து அதுக்கு எங்கேயா போவானே, இங்கே இருந்து அதை சரி பண்ணிக்கலாம் இல்லையோ. அதனாலதான் பிரசாந்த் ஆத்மாவா இருந்தார் அவர். அவருக்கு விஷய சுகங்கள்ல ஒரு ஈடுபாடு இல்லாததுனால பிரசாந்த் ஆத்மாவா இருந்தார். இதெல்லாம் அவர் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்புறமா காமக்ரோதங்கள் இல்லை அவருக்கு, அதனால மனசு சாந்தமா இருந்தது. ஜிதேந்திரியா, இந்திரிய ஜெயம், இந்திரிய நிகிரகம் பண்ணியிருந்தார். இந்திரிய நம்ம அதுவும் பசி அடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? பசி வந்துருதான் பத்தும் பறந்து போகும்னு சொல்றோம். இப்ப கொஞ்ச நாளில பசி வந்துருத்தாக்க அப்போ ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், எத்தையான எடுத்து வாயில போட்டுக்கலாமோ தோணும் இல்லையா? அது சமைக்கிறோமோ சமைக்கலையோ, வாங்குறோமோ வாங்கலையோ, வெந்திருக்கோ வேகலையோ இல்லையா? அந்த சமயத்துல அப்படி தோணும், பசி வந்துருத்துன்னா அப்படிதான், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கும்போது
எவ்வளவு நாளா பட்னி இருந்திருக்கார், ஆனா பகவானோட தியானத்துல போனதெல்லாம் அவருக்கு பசி கூட தெரியல. அந்த மாதிரி ஒரு பிராமணர் அவர். அதனால ஜிதேந்திரியா இந்திரியங்களை ஜெயித்தவர். பசிங்கிறது ஒண்ணு நாக்க சொன்னேன், அதே போல எல்லா இந்திரியங்களையும் ஜெயிச்சவர் அப்படின்னு வச்சுக்கணும். அவர் என்ன பண்றார், எதிர்ச்சியா உப பண்ணேன, தற்செயலா தனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு திருப்தியா ஜீவனம் பண்ணிட்டு இருந்தார். நமக்கு ஏதோ பகவான் கொடுத்துருக்கான், அதை வச்சுட்டு சந்தோஷமா இருப்போமே அப்படிங்கிற எண்ணம் வேணும். அவன் இது போறாது, இன்னும் வேணும், பக்தாத்காரன் நல்லா இருக்கானே, எனக்கு இன்னும் நிறைய வேணும், அவ அந்த புது கார் வாங்கிட்டாளே, என்னோட பைசா இருக்கு, இருந்தா என்ன, ஏதோ இருக்கும் இல்லையா. கால் இருக்கும் இல்லையா, நடக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு நடக்க முடியல, கால் இருந்து எத்தனையோ பண்ணவாளுக்கே இப்ப நடக்க முடியல. அப்புறம் அன்னைக்கு நடந்தேன், அன்னைக்கு முடிஞ்சது, இன்னைக்கு முடியலையே, முடியல, அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். அதனால அப்பதான் பிரசந்த ஆத்மா அந்த இது வரணும். அதனால ததோ ஏதோ கொடுத்துருக்கானோ இல்லையா பகவான் உனக்கு, உட்காந்த இடத்துல எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவுல லோகத்தை திரும்பி பார்த்தாக்க தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு, அதுக்கு நடுவுல என்னமோ உனக்கு ஏதோ சாப்பிடறதுக்கு ஆகாரமோ, இருக்கிறதுக்கு ஒரு இடமோ, தங்கறதுக்கு ஒரு நிழலோ, ஏதோ கிடைக்கிறதோ இல்லையோ, உறுதிக்கிறதுக்கு கூட ஏதோ கிடைக்கிறதோ இல்லையோ, இது பகவான் எனக்கு கொடுத்துருக்கான் திருப்தியோட வாழணும். அந்த திருப்தி இல்லைன்னாக்க நமக்கு சாந்தியும் வராது, வேற ஒண்ணும் வராது. இவர் என்ன பண்ணார், எதிர்ச்சியா உபபன்னேன வர்த்தமானகா கிரகாசிரமி, கிரகஸ்தாசிரமத்துலதான் இருந்தார். தற்செயலா அன்னன்னைக்கு என்னைக்கு வருதோ அதை வச்சுட்டு என்ன முடிகிறதோ இருந்துட்டு சௌக்கியமான்னு சொல்லணும், ஏன்னா மனசு ஆரோக்கியமா இருக்கு, வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாராம். அப்பேற்பட்ட கஷ்யப் பிராமணா, ஏதோ ஒரு பிராமணர், யாருங்கிறது இனிமேல் தான் சொல்ல போறார், அப்படிப்பட்ட ஒரு பிராமணர் கிருஷ்ணசிய சகா ஆசீத், அவர் கிருஷ்ணருக்கு ஃப்ரெண்டா இருந்தார் அப்படின்னு சுகபிரமம் சொல்றார். அப்போ கிருஷ்ணரோட ஃப்ரெண்டுக்கு குவாலிபிகேஷன் பாருங்கோ எவ்வளவு வருது, இதுல ஏதாவது ஒன்னான நமக்கு இருக்கா, ஆனா பகவானுக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, ஏதாவது ஒன்னான, அதான் பகவான் நினைச்சுக்கவான நினைச்சுக்கணும் இல்லையா, ஸ்மரணமான இருக்கணும், ஏதாவது ஒண்ணுமே இல்லாம அப்படி பண்ணா எப்படி. இப்பேற்பட்ட ஒரு பிராமணன் இருந்தார், யாரோ ஒருத்தர், அவர் கிருஷ்ணருக்கு பால்ய சிநேகிதனா இருந்தார் அப்படின்னு கதை ஆரம்பிக்கிறார். குச்சேலசிய, ஏன்னா சேலம்னு சொன்னேன் முதல்ல, ட்ரெஸ் எப்பவுமே குச்சேல அப்படின்னாக்க ஏதோ கந்தையே கட்டின்னு இருக்க, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு அவையா சொல்லியிருக்கா இல்லையா, இவருக்கு இருந்ததே கந்தல் தான், அதை கசக்கி கட்டின் இருந்தார். ஆனா அவர் கசக்கி கட்டின் இருந்தாலும் அந்த கந்தையே கந்தலையே இப்ப பார்த்தாலும் கண்டின்றது கட்டின் இருந்ததுனால அவருக்கு ஒரு அடைமொழி வந்துருத்தோம், குச்சேலர் அப்படின்னு விட்டோம். அதனால பிரசித்தி அதுதான். தசிய, அவருக்கு ஒரு பத்னி, அவரையும் அவருக்கும் கல்யாணம் ஆச்சு, அவருக்கு ஒரு பத்னி, அவ வந்து வேற மாதிரி இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, பாவம் எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் அவருக்கு, அவளோ இவர் மாதிரியே நல்ல குணங்கள் உள்ளவோ, பொறுமையா இருக்கிறவோ, அமைதியா இருக்கிறவோ, ததாவிதா அப்படின்னு விட்டார். அவர் எப்படி நல்ல இதுவா இருந்தாரோ அது போல அவளும் குவாலிஃபை, அதே மாதிரி க்ஷுச்சாமா, அவளுக்கு அவளுக்கு அடைமொழி என்ன தெரியுமோ, அவ பேர் என்னமோ தெரியாது, அவளுக்கு வந்து க்ஷுச்சாமா. இப்ப பார்த்தாலும் என்னமோ அவர் கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு கொண்டு வந்தாருன்னா அதை அவசரமா ஏதோ பண்ணி அவருக்கு கொடுத்து இது பண்ணி கொடுத்துட்டு தான் பண்ணி கிடப்போம், தனக்கு தான் முதல்ல சாப்பிட்டுட்டு அவருக்கு கொடுக்கறதெல்லாம் கிடையாது, தான் அவருக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தா சாப்பிடுவோம் இல்லாட்டா பட்டி கிடப்போம். அதனால அது க்ஷுத் க்ஷாமான்னு பேரு, பட்னியால வாடி அழைச்சிருந்தாலும் அப்படின்னு அவ அப்படி இருந்த பாரியாச்ச, அவதான் பாரியா. பதிவிரதா பதிம்பிராக லாயதா வதனேனசா தரித்ரா சீதமானாசா வேபமான அபிகம்யச்ச, அதான் இவ இது எதுக்கு சொல்றேன்னா அவர் மாதிரியே குணங்கள் இருந்ததுனால அவ அவரை தூண்டி விட்டு நீ போய் கேட்டுவாய், நான் என்ன பண்ற அப்படியெல்லாம் அனுப்பல, அந்த மாதிரி எல்லாம் கதையில எல்லாம் சொல்லக்கூடாது, டிராமால அப்படியெல்லாம் போட்டா அதெல்லாம் தப்பு, அவ அப்படியெல்லாம் சொல்லல, ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால பகவான் நான் நினைவே இருக்கு, நிறைய தியானம் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறா. அவ ஒரு நாளைக்கு ரொம்ப வாடின முகத்தோட போய் என்ன பண்ணானா, குழந்தை எல்லாம் பட்னி கிடக்கிறத பார்த்துட்டா எத்தனை நாளைக்கு அம்மாவால தாங்க முடியும் இல்லையா, இருக்கு ஏதாவது கொண்டு வந்தா அவளுக்கு ஏதோ பண்ணி கொடுப்பா, ஒண்ணுமே இல்லாம சில நாள் போயிடுறது அப்ப கஷ்டமா இருக்கு. அப்போ அவகிட்ட போய் நடுங்கிட்டு நம்ம சொல்லலாமோ கூடாதோ அப்படின்னு ரொம்ப லாட் ஆஃப் ஹெசிடேஷன் போய் அவ சொல்றாளாம், வேப்பமானா பிராக நடுங்கிண்டு பயந்துண்டு தான் போய் சொல்ற, எவ்வளவு அழகா சொல்றா தெரியுமோ, நனு பிரம்மன்னு பகவதா சகா சாக்ஷா ஸ்ரீயப்பதி பிரம்மண்யஷ ஷரண்யஷ பகவான் சாத்வ தர்ஷபா, இவர் உட்காந்துருக்கார். அப்போ ஒரு நாளைக்கு இவ போறா, இது இந்த ஸ்லோகம் படிச்சா இந்த ஸ்லோகம் எல்லாம் அழகா இருக்கு, அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கலாமேன்னு நான் கொஞ்சம் படிக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகம் படிச்சு அர்த்தம் சொல்லணும்னா அது ஒரு மாதிரி கிளாஸ் தானா இல்லைன்னு சொல்லலை, பட் அது வந்தப்போ அழகான சில பதங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் படிக்கிறேன். பட் அது அதோட ஜிஸ்ட் சொல்றேன் இப்போ, இது வந்து கேக்குறேன். பிரம்மன்னு
நீங்கள் எப்பவும் பகவானை பற்றி நினச்சிட்டே இருக்கேள். உங்களோட கூட படித்த பகவான் ஸ்ரீ சாக்ஷா ஸ்ரீயம்பதி இல்லையா அப்படின்னு ஒன்று. ஓ ஆமாம், கிருஷ்ணன் எப்படி இருப்பான் தெரியுமோ, என்னோட படித்தான். ஆனால் எப்பேற்பட்டவன், சாக்ஷாத் மகாலட்சுமி, அவர் அவர் மகாலட்சுமியோட பதி அப்படின்னு உடனே கிருஷ்ணன் பற்றி நினச்சேன். அவர் சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் பேசிட்டே இருக்கும்போது அவர், ஆமாம் அவர் சாக்ஷாத் ஸ்ரீகாந்தன், அவர் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே? ஆமாம் ஆமாம், நாங்கள் ஒன்றா படிச்சிருக்கோம், நாங்கள் சின்ன வயசில் பாலிய சிநேகிதன் அப்படின்லாம் சொல்லி அந்த ஞாபகம் வந்துருத்தவருக்கு. உடனே அவர் சொல்கிறா, மகாபாக சாதுக்களுக்கெல்லாம் அவர் ரொம்ப நல்லதெல்லாம் பண்ணுவார் இல்லையா, அப்பேற்பட்ட பிரபு இல்லையா, அவர்கிட்ட இல்லாததா, அவரை பார்த்து நீங்கள் பார்த்து எவ்வளோ நாளாச்சு இல்லையா, அவரை ஒரு தடவை நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்குமே, நம்மளோட இதெல்லாம் பார்த்தா அவருக்கே தெரியும், போய் கேட்டு வாங்கின் வாங்கோ அப்படின்லாம் அந்த மாதிரி சொல்லலை. நீங்கள் போய் குடும்பி கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு, நீங்கள் உங்களை பார்த்தாலே அவருக்கு தெரிஞ்சிடும், பார்த்தா அவர் சும்மா விடுவாரா, எத்தனை ஹெல்ப் வேணாலும் பண்ணுவார் இல்லையா. நீங்கள் ஒரு தடவை நேரில் போய் அவர் தரிசனம் பண்ணினா என்ன, அவரை பற்றி நினச்சி 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 இங்கேயே இருக்கீங்களே தவிர, இங்கே தானே இருக்கே துவாரகா, அங்கே தானே இருக்குது. ஸோ கொஞ்சம் போயிட்டு வந்தேன்னாக்கா நன்னா இருக்கும், ஒரு தடவை வேணா போய் பார்த்துட்டு வாங்களே அப்படிங்கிறா. இவருக்கு தோன்றது, பாவம் கஷ்டப்படுறா, அவளுக்கு வேணுங்கிறத அழகாக கேட்குறா. ஒரு விதத்தில் இது என்னென்னா, நான் பகவானை நினச்சிட்டுருக்கேன், ஆனால் அவனை பார்க்கணும்னு எனக்கு தோணலை பற்றியா, அவனை போய் பாருன்னு எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு குரு மாதிரி அவன் இன்னைக்கு அமைஞ்சுட்டான். சரி அது எடுத்துப்போம், நம்மளும் அப்படியே போய் பார்த்துட்டு தான் வருவோம் அப்படின்னு மனசில் தீர்மானம் பண்ணிக்கிறேன். அவளை தப்பாக நினச்சிக்கல, அதையும் அந்த அந்த பக்கம் வரணும் இல்லையா. போய் பணம் கேட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் ஏதாவது பைசா கொடுத்தா நமக்கு ஹெல்ப்பாக இருக்குமேனு அவள் கேட்கல. அவள் இப்படி தான் சொல்கிற, அவரும் என்ன சொல்கிற, பகவானை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாளே, ஞாபகப்படுத்துகிறாளே, சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிக்கிறாரோ. அதனால அந்த பகவானை பார்த்து பார்க்கணும்னு தோன்றுறது. அப்போ நீ சொல்ற இது ஏன், எத்தனை பெரிய இல்லாம அவன் நினைச்சார் இந்த மாதிரி. அவ ரெண்டு மூணு தடவை கேட்டா, மெதுவா மிருதுவா பேசுறா. அப்போ பகவத் தரிசனம் எப்போ கிடைக்கும்னு நம்ம ஏங்கணும். நான் இங்க மனசுல பார்த்துட்டு இருக்கேன், ஆனா நேர்ல போய் பாருன்னு இவ சொல்றாளே, பகவத் தரிசனம் கிடைச்சா நமக்கு அது ஒரு லாபம் தானே, அவ தானே சொல்றா அப்படின்னு மனசுல நினைச்சுனா சரி போலாம் அப்படின்னு உடனே அவளை கல்யாணின்னு கூப்பிடுற, நல்ல குணம் உள்ளவளையேன்னு கூப்பிடுற. அவளுக்கு சுஷீலான்னு சொல்லுவா, நல்ல குணம் உள்ளவள், கல்யாணி நல்ல குணம் உள்ளவள், இது மாதிரி தான் அட்ஜெக்டிவ்ஸ் அவளுக்கு. அதனால சொல்றேன், ஆமா கரெக்ட் மாதிரி சொல்றது, போய் பார்த்துட்டு வரேன். ஆனா பகவானை பார்க்க எப்படிமா வெறும் கையோட போறது, எதுமான எடுத்துன்னு போனோம் இல்லையா, எதுமான இருக்கான்னு கே, என்ன இருக்கும் வீட்டுல இவர் கொண்டு வந்து போடுறதுல அவ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன். ஆமா நீ சம்பாதிக்க இஷ்யூட்ட, என்ன இருக்க போறது வீட்டுல அப்படின்னு சொல்லலவோ, இல்லைன்னு சொல்ல, இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது இல்லையா, இல்லைக்கு இல்லை இருக்கணும். அதனால அவன் என்ன பண்றா, வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா கொடுத்தி அதை அதை காணிக்க எடுத்துன்னு போறேன், வெறும் கையோட எப்படிமா போகுது. உடனே அதுக்கு என்ன ஏதோ கொண்டு வரேன் அப்படின்னு வீட்டில் போய் எந்த டப்பா தரக்கா, அந்த எந்த டப்பா தரந்தாலும் காலி எல்லாத்துலேயும் ஒன்றுமே கிடையாது. அவன் என்ன பண்ணுவோம், இல்லைன்னு சொல்ல முடியாது, போறேன்னு கிளம்புறேன். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்றதுன்னு, உடனே அக்கம் பக்கத்தில் நாலு வீட்டுக்கு போறேன், இந்த மாதிரி எங்கள் காலத்தில் அவர் கிளம்ப போகிறார் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு, பகவானை பார்க்கறதுக்கு அங்கே போனோம், கொஞ்சம் ஏதாவது கொடுத்தேன்னா அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நாலு வீட்டில் யாச்சகம் பண்ணி நாலு பிடி அவள் வாங்கிட்டு வரான். அந்த நாலு பிடி அவளை வாங்கிட்டு வந்தா, இவரோட கந்த துணியில் தானே கட்டிக்கணும், இவர் கந்த வீட்டில் கட்டி இதுக்கி கட்டினா அந்த கந்தல் வழியாக பாதி போயிட்டு மூணு பிடி அரிசி தான் மிச்சம் இருக்குது, ஒரு பிடி கீழே விழுந்து விடுறது ஏதோ ஒன்று, அந்த மூணு பிடி ஏன்னா அதில் நிற்கிறது நன்னா, அதை சுற்றி 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 முடிச்சு போட்டு கிட்டி அது ஒன்று தான் வளர்க்க, வேறு ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு, இது பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு பகவான்கிட்ட கொடுத்துட்டு பார்த்துட்டு வாங்கோன்னு அனுப்புகிறார். அவர் எடுத்துகிட்டு போகிறார். எனக்கு வந்து எப்போ கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு கிருஷ்ணன் தியானத்திலேயே அங்கே போகிறேன். முள்ள நடந்து 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 போர்பந்தர், போர்பந்தரில் இருக்குது, இப்போவும் இருக்குது குச்சியில் ஆசிரமம்னு சொல்கிறா இல்லையா, அங்கே இருக்குது. போர்பந்தர்லேருந்து துவாரகாக்க நடந்து தான் போகிறார். எல்லாத்தையும் நம்ம இப்பேற்பட்ட வீடு அது, இப்பேற்பட்ட துவாரகையில் அவரோட மகள் எப்படி இருக்கும், பாக்கி பிராமணாலாம் எங்கெல்லாம் போயிட்டு இருக்கா, எல்லாரோடையும் அவரும் அப்படியே போறார். அந்த ஊர் நடந்து நடந்து எங்கே இருக்குன்னு போய் தேடினா அங்கே சேனைகள்லாம் பிரமாதமாக இருக்குது, மூணு பேர் வீதிகள்லாம் பார்த்தா எல்லாம் ராஜ வீதியாக இருக்குது, எப்படி இருக்குது, யாரும் அங்கே போகவே முடியாது. அந்த அந்தகர்கள் விருஷ்ணிகள் அவா இவா ஏகப்பட்ட பேர் இருக்கா இல்லையா, அவளுக்கு நடுவில் துவாரகா எவ்வளோ பெருசு, அதில் எவ்வளோ பேர் இருப்பா, அந்த விஷ்ணு வம்சத்து ஜனங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது, இவருக்கே 16,000 10,000 பத்னிகளுக்கு மேலே இருக்குது, எவ்வளோ மகால் இருக்கும்,
எல்லாம் இருக்கும்போது முதல்ல தயங்கி 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 இப்படி வர வந்து அந்த பார்த்தா அந்த செழிப்பை பார்த்தா அவருக்கு அப்படியே தலை சுத்துறது. ஆசையாகவும் இருக்கு பயமாகவும் இருக்கு, கிட்ட எப்படி போறதுன்னு பயம், ஆனா பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு அப்படி பாக்குற. அத்தனை வீடுக்கு நடுவுல பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு மகள் தெரியுது, பிரம்மாண்டமா எடுத்து ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சிருக்கிற கிரகம் அது. அவரை பகவான் இழுக்கிறான், எந்த வீட்டுக்கு வரணுமோ அந்த வீட்டுக்கு பகவான் இழுக்கிறான், இல்லட்ட அத்தனை வீட்டுல எங்க நுழையிறதுன்னு யோசனை பண்ணவ நேர அங்க நுழையிறார். எப்படி நுழையிறாங்கிறதுக்கு சொல்லுவா. அங்க எல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்கா, இந்த மகள் வாசல்ல நிறைய ஆசனங்கள்லாம் போட்டிருக்கு, வாசல்ல காவல் காக்குறவெல்லாம் நிக்கிறான். அதுக்கு நடுவில் பயந்துட்டு அந்த கந்தத்துடைய கட்டின அந்த பைய திரோண்டு அந்த முடிச்சு கட்டிட்டு இப்படி வச்சுருந்ததை எப்படி நம்ம கொடுக்குறது அப்படி இடுக்கி வச்சுக்கிற, அது காட்டவும் பயம், வச்சுட்டு முள்ள எப்படி உள்ள போறதுன்னு யோசிச்சு பின்னால தங்கி நிக்கிறார். அங்க பார்த்தா அங்க வந்திருக்கலாம் ராஜாலாம் வந்து உட்காந்துருக்கா, ஏகப்பட்ட ராஜா. நான் அந்த தேசத்துலேருந்து வந்திருக்கேன், எவ்வளோ ஏலக்காயெல்லாம் அத்தனை கொண்டு வந்திருக்கேன், எல்லாம் அவருக்கு காணிக்கா கொடுக்கணும்னு, மூணு நாள் ஆச்சு எனக்கு இன்னும் தரிசனம் கிடைக்கலங்கிறான். இன்னும் தான் கிடைக்கிற, நான் யானை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஸ்பெஷலாக அவர் கொடுக்கணும், எல்லாம் அங்கே நிற்கிறது இன்னும் தரிசனம் கிடைக்கல, நாலு நாள் ஆச்சுங்கிறான். அதே போல அவாவா என்னென்னமோ கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்திருக்கேன், இன்னும் எனக்கு தரிசனம் கிடைக்கல, பேசிக்கிட்டு பார்த்து அவருக்கு பயமா போயிடுது. அவ்வளோ சாமான் கொண்டு வந்து நாள் கணக்காக காத்துக்கிற ராஜாக்களுக்கே தரிசனம் கிடைக்கல, நாலு படி அவளை கூட நான் எத்தனை கொண்டு வந்திருக்கேன்னு நமக்கு எங்கே தரிசனம் கிடைக்க போறதுன்னு பயம் நின்று வேணா திருப்பி போலாமான்னு கொஞ்சம் யோசனை பண்றச்சு அந்த காவல்காரை பார்த்துடுறா. ஓடி வந்துட்டு நீங்கள்லாம் போகக்கூடாது, உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் பகவான் வந்து முதல்ல பார்க்கணும்னு உள்ள கூப்பிடுவான், நீங்க யோசனை பண்ணாதீங்க நான் இப்பவே சொல்றேன் அப்படின்னு, நான் கிருஷ்ணரோட கூட படிச்சுவேன்னு சொல்லு அப்படிங்கிற. அவன் இங்கே இருந்து அங்கே போற முள்ள போய் பகவான் கிட்ட ருக்மிணியோட வீடு அது, அங்கே உட்காந்துருக்க கிருஷ்ணர்கிட்ட சொல்ற, இந்த மாதிரி உங்களோட படிச்சவரான் பால்ய சிநேகிதரான் ஒருத்தர் வந்திருக்காருன்னு. யாரு என்னோட படிச்சவனா? சுதாமாவா? அவ்வளோ அப்படியே டபக்கன்னு குதிக்கிறா, குதி போட்டு ஓடி வந்து பார்க்குறான். அங்கே நிற்கிறத பயந்துட்டு இவர் நிற்கிறத பார்த்தா ஓடி வரான். அத்தனை பேரே அலட்சியமாக இது பண்ணிவிட்டு நேராக வந்து சுதாமா அப்படின்னு வந்து கட்டினுடுறேன், தோளில் கையை போட்டுண்டு, எவ்வளோ நாளாச்சா உனக்கு என்னை பார்க்கணும்னு நினச்சிக்கிறதுக்கு அப்படின்னு தோளில் கையை போட்டு அப்படியே தகட கடகடனு உள்ள அழிச்சின்னு போகிறான். எப்படி இருக்கும் அவருக்கு, அப்படியே உடம்பெல்லாம் கூசி போயிடுறது, என்ன பண்ணுதுன்னு தெரியல, நம்ம பார்ப்போமா தரிசனம் பண்ண முடியுமான்னு நினச்சா இப்படி வந்து ஒரு அருள் பண்ணுறானே அப்படின்னு தயங்கிட்டே உள்ள போகிறான். உள்ளே வந்த உடனே அவளுக்கெல்லாம் ரொம்ப அழகா, எல்லாரும் யார் அத்தனை பேரும் அத்தனை பேரும் அலட்சியம் பண்ணிட்டு யாரோ ஒரு ஏழை பிராமண கந்தல கட்டி நிக்கிறான், அவரை போய் தோல்ல கை போட்டு அழிச்சு போறாருன்னு ஒருத்தருக்கு ஒண்ணும் புரியல. எல்லாரும் பாக்குறான். உள்ள அங்க போன உடனே என்ன ஒரு ட்ரீட்மெண்ட்ங்கிற, அங்க போன உடனே உள்ள போய் இவரை பார்த்ததும் ஆலிங்கனம் பண்ணிடுறதுனாலே இவருக்கு ஆனந்தம் தாங்கல, கண்ணுல தர தரையா தண்ணி வருது. அத்தோட இது பண்ண சொல்லி இங்க வா உள்ள வா, அது எப்படி நீ இவ்வளவு நாள் கழிச்சு என்னை பார்க்கணும்னு இப்பதானே வந்திருக்க உட்காந்து தன்னோட கட்டில அவர் உட்காந்து இருக்கிறார். கட்டில உட்காந்து வச்சு இங்க கொண்டு ரொம்ப தண்ணி கொண்டு வா, அவ எத்தனை பத்திகள் இருக்கா இல்லையா விரட்டுற, நீ அந்த சொம்பல் தண்ணி கொண்டு வா, இங்க அவருக்கு பாதத்தை இது பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் விஷயம், எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் வேற, எல்லாரும் ஓடி வர, எல்லாரும் ஆளுக்கு ஒரு இது எடுத்துட்டு சாமகிரி எடுத்துட்டு ஒருத்தர் ருக்மணி விசிறா, ஒருத்தர் தண்ணி கொண்டு கொடுக்குறா, ஒரு தாம்பாளத்துல வச்சு தட்டுல அவர் பாதத்தை வச்சு அந்த அழுக்கு காலை அவருக்கும் சேத்து பொண்ணு வந்து வெடிச்சு கிடிச்சு ஒரே எண்ணெயை தண்ணீர் பூசிக்க போறாரா, அந்த மாதிரி காலை நடந்து வேற வந்திருக்காரு, அழுக்கா இருக்கும் அந்த ஒண்ணுமே கிடையாது, அந்த காலை அப்படியே தூக்கி அந்த இதுல வச்சு தாம்பாளத்துல வச்சு தங்க தாம்பாளத்துல வச்சு அவர் கொடுக்குற ஜலத்தால அதுல ருக்மணி தண்ணி விடுறா. நல்லா அதை அலம்பி விட்டு அந்த தண்ணி எடுத்து பிரோக்ஷனம் பண்ணிட்டு வா வா உனக்கும் அந்த இது வேணும் அப்படின்னு ருக்மணி சாக்ஷாத் மகாலட்சுமி அவர் தலையில பிரோக்ஷனம் பண்ற பண்ணிட்டு விசிறு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை பக்கத்துல அந்த கட்டில உட்காந்து வச்சு தான் அவர் பக்கத்துல உட்காந்து அப்படியே அணைச்சிட்டு பேசுறார். இவருக்கு வாயில பேச்சு எழும்புல, எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவர் நினைச்சே பாக்கல, நம்ம பாப்போமா தரிசனம் கிடைக்குமாங்கிறச்சு இந்த மாதிரியா அப்படிங்கிறச்சு சந்தோஷமா எல்லா தூப தீபங்கள்லாம் காமிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி தாம்பூலம் கொடுத்து பசு இதெல்லாம் கோதானம் மாதிரி எல்லாத்தையும் பூஜை எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வாங்கோ வாங்கோ அப்படின்னு அவருக்கு எலும்பு தோலுமா இருக்காரு. நிஜமாவே எலும்பு தோலுமான பகவான் சொல்றது, அந்த இதெல்லாம் எட்டி பாக்குறது நாடி நரம்பெல்லாம் எட்டி பாக்குறதான் அந்த மாதிரி இருக்கான். குச்சேலம் மலினம் க்ஷாமம் த்விஜம் தமனி சந்தமம், தமனி எல்லாம் தெரியுதுங்கிற, நம்ம தமனின்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த நாடி நரம்பெல்லாம் தெரியறதான் அப்படி. அதை ருக்மிணி தேவி உட்காந்து வச்சு வெண்சாமரத்தாலையும் விசிறியாலையும் நேர்ல உபச்சரிச்சு இது பண்ற ஆச்சரியம் ஆச்சரியங்கிற சுகபிரமம். அப்போ அந்த ரொம்ப பரிவோட பூஜையெல்லாம் பண்ணி அந்த குச்சியில என்னை பார்த்துட்டோ, நான் அந்த புற ஸ்திரீகளுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல, இது நம்ம இந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே இல்லையே, யாரோ ஒரு பிராமணன் அழுக்கு ட்ரெஸ் கட்டினாரு அவருக்கு இவ்வளவு விசாரம் பண்றாரு, இவர் யார், இது என்ன புண்ணியம் பண்ணானோ அந்த பிராமணன், இவர் வந்து அப்படி ஆசாசியா அவனை ரிசீவ் பண்றாள்னு அவளுக்கும் புரியல, ஒருத்தருக்கும் ஒண்ணும் புரியல.
அதனால எல்லாரையும் விட்டுட்டும் அண்ணாவை எப்படி ஆலிங்கனம் பண்ணிப்பாரோ அந்த மாதிரி ஆலிங்கனம் பண்ணிக்கிற அந்த பாக்கியமே இருக்க கிடைச்சிருக்கு அப்படின்னு அவள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு இருக்கா. அவ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்து உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம படிக்கும் போது எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கதை கேட்க ஆரம்பிச்சுன்னா இவர் அந்த ஞாபகம் வந்துருத்து. ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிற பழைய கதைகள்லாம் பேசும்போது இப்ப பகவான் சொல்ற ஸ்ரீ பகவான் வாச்சு அவர் சொல்ற அப்படி பிரம்மன்னு குருகுலாத்து பவதா லப்த தட்சிணாத்து சமாவிருத்தேன தர்மஜ்ய பாரியோடா சதசீனவா. நம்ம ரெண்டு பேரும் அங்க எல்லாம் பண்ணி கத்துட்டு முடிச்சோம், குரு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் பண்ண அவர் குரு தட்சிணெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பி அவாவோ வந்துட்டோமே. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியல, நீ எல்லாத்தையும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சா, உனக்கு மனசுக்கு செஞ்ச மனைவி கிடைச்சிருக்காளா, கல்யாணம் பண்ணிண்டியா, உனக்கு மனசுக்கு திறந்தா போல மனைவி கிடைச்சிருக்காளா, சந்தோஷமா இருக்கியா கேட்கிறார். அவர் தெரியாதா, எல்லாம் தெரியும் கேட்கிறார். இவர் என்ன சொல்றார் பார்க்கலாம் அப்படின்னா கேட்கிறார். சில பேர் கர்மாக்கள் எல்லாம் ஏதோ நம்ம பிழைக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் இது வேணும் அது வேணும் ஆசைப்பட்டு என்னென்னவோ செய்யறா. அப்படி நீ இல்லை, எந்த குருகுலத்துல குருகுலத்தை நம்ம படிச்சோமோ அவர்கிட்ட நல்லா எந்த ஆத்ம வித்தியை தெரிஞ்சுமோ அதை நீ தெரிஞ்சிட்டு இருக்க. அந்த தெரிஞ்சிட்டதுனால அப்பேற்பட்ட குருகுலத்துல நம்ம ரெண்டு பேரும் வசிச்சு என்னென்ன கத்துட்டு இருக்கோம் அவர்கிட்ட. அதனால நீ வந்து இந்த லௌகீகமா விஷயத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் உனக்கு இல்லைங்கிறது எனக்கு தெரியறது. அதனாலதான் நீ எப்படி இருக்கேன்னு உன பார்த்தா தெரியறது. அதனால ஆத்ம தியானத்தை உபதேசிக்க கூடிய குரு கிடைச்சா அவதான் ரொம்ப பூஜ்யத்தமா. அந்த மாதிரி குரு கிடைக்கணுமே, நம்ம கிடைச்சாலே நினைவிருக்கா அப்படிங்கிறார். இந்த சம்சாரத்துல யார் நமக்கு உயிர் கொடுக்கிறாளோ நம்ம அப்பா இல்லையா, அப்பா தான் முதல் குரு, பிதா தான் முதல் குரு. அப்புறம் த்விஜன் நம்ம உபநயன சம்ஸ்காரம் பண்றா இல்லையா, அதனால இந்த உபநயன சம்ஸ்காரத்தை பண்ணக்கூடிய குரு இருக்காரு இல்லையா, அவர் ரெண்டாவது குரு. அதுக்கப்புறமா ஞானத்தை அதாவது பிரம்மச்சாரிக்கோ கிரகஸ்தனுக்கோ வானப்பிரஸ்தனுக்கோ சன்னியாசிக்கோ யாரே ஆகட்டும் எல்லாருக்கும் நான்கு ஆசாமிகளுக்கும் ஞானத்தை யார் உபதேசம் பண்றாரோ ஞான குரு அவர் தான் பரமகுரு, சாக்ஷாத் அவர் தான் மூணாவது குரு இல்லையா. அந்த ஞானத்தை உபதேசிக்கிறது நான் தாங்கிறார், நான்கிறார் பகவான். பகவான் சொன்னா தானே இந்த ஞானம் வரும். அதனால நான் இந்த உபதேசம் பண்ணி ஞானம் வந்துட்டுதான் சம்சாரத்தை தாண்டது கஷ்டமே இல்லை, எவ்வளவு ஈஸியா சம்சாரத்தை தாண்டிடுவா. அதனாலதான் சாந்தி அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் பத்தி அந்த மெமரி ரீகால் குரு என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அதை பத்தி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு பேசுறார். அப்புறம் பதிலே சொல்ல சுதாமா அப்படியே பகவான் சொல்றதை பார்த்து நான் ஒரு வாயை பார்த்துட்டே இருக்க சந்தோஷமா கேட்டுட்டு அப்ப ஒரு நாளை கேட்கிறார், சுதாமா உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாளைக்கு அங்கே குருகுல வாசம் பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கு ஞாபகம் இருக்கோ நம்ம ரெண்டு பேரையும் கொஞ்சம் விறகு கொண்டு வரணுமா இருந்தது வீட்டுக்கு. நம்ம குரு பத்தி என்ன பண்ணா நீங்க குழந்தையெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் போய் கொஞ்சம் அந்த சுள்ளி விறகெல்லாம் பொறுக்கின்னு வரையலாம் அப்படின்னு அனுப்பிச்சா. சரின்னு காட்டுல நம்ம நுழைஞ்சோம், காட்டுல நம்ம நுழைஞ்சப்போ அது அகாலத்துல திடீர்னு மழை கொட்டு கொட்டுன்னு காத்து மழை இடி பயங்கரமா எல்லாம் இதாயிடுது. அப்பதான் நம்ம எல்லாத்தையும் பொறுக்கி எல்லாம் வச்சுட்டு இருந்தோம், ஆனா திரும்பி போக முடியல மழை இல்லையா. அப்போ சூரியாஸ்தமனமும் ஆயிடுது. அந்த காலத்துல சூரியாஸ்தமனம் ஆச்சுன்னா அப்புறம் எப்படி வெளியில நடக்கிறது, இருட்டு ஒண்ணுமே தெரியாது வழியும் தெரியாது இல்லையா. அப்ப ஜலம் எங்க இருக்கு பள்ளம் எங்க இருக்கு மழையில எங்கேயான விழுந்துருவோமா எதுவும் ஒன்னும் தெரியல. அந்த காட்டுல அந்த மரத்தடியில வந்துட்டா. அப்போ ரொம்ப கஷ்டமானப்ப நமக்கு என்ன பண்ணிட்டோம், நம்ம ரெண்டு பேரும் வழி எங்கேயா தவறி போயிட போறோமேன்னு விறகெல்லாம் கட்டிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் உள்ள இப்படி இப்படியே நடந்து ஒரு மரத்தடிக்கு வந்தோம். ஞாபகம் இருக்கா அவனுக்கு அங்கெல்லாம் சுத்தினோமே. ஆமா ஆமா இவருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்போ நம்ம குரு சாந்திப்பினி அவர் பத்னி சொல்லியிருக்காரு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணினோம், அந்த விறகு நனைஞ்சிட போறதேன்னு ஒரு மரத்துல ஒரு பொந்து இருந்தது, அந்த பொந்துக்குள்ள அந்த விறகை வச்சுட்டு அதை கட்டிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிட்டு வழி தவிர போயிட்டு போயுமே அங்க நின்றுட்டு இருக்கோம் மழை விடுற வரைக்கும். அப்புறம் கார்த்தால பொழுது ஒழிச்சு சூரியோதயமான உடனே சாந்திப்பினி ரிஷி இந்த குழந்தைகள் போனாலே காணுமே காணுமேன்னு ஒரு இதை வச்சிருந்து இப்படி குழந்தைகளா எங்க இருக்கு குழந்தைகளா எங்க இருக்கேன்னு நம்மளை தேடின்னு வந்தாரே உனக்கு ஞாபகம் இருக்கா கேக்குற. அப்படியே அவருக்கு அப்படியே நீங்க வந்து பார்த்த உடனே இங்க இருக்கோம் அப்படின்னு உடனே அவ குருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. கொஞ்சம் கூட கபடம் இல்லாத ஒரு பக்தியோட குரு பத்னி ஒரு காரியம் கேட்டாங்கிறக்க மழையில வந்து உங்க வேலையை முடிச்சுட்டு அதை நனையக்கூடாதுன்னு அதை உணர்த்தி வைக்கிறா போல அதை வச்சுட்டு ராத்திரி முழுக்க குளிர்ல விடிய விடிய நடுங்கிட்டு இங்க ரெண்டு பேரும் இங்க நிக்கிறீங்களேடா, இதை விட என்ன வேணும் குருவுக்கு நீங்க பண்ண வேண்டியது. நல்ல சிஷ்யர்கள்னு நீங்க ப்ரூவ் பண்ணியாச்சு, அதனால
ரொம்ப சந்தோஷம். இப்பவே நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன், உங்களோட சகல அபீஷ்டங்களும் நிறைவேறும். வேதங்கள் இத்தனை நான் சொல்லி கொடுத்தேனே, அது இந்த லோகத்திலயும் சரி அந்த லோகத்திலயும் சரி, இன்னும் என்னென்ன சொல்லியிருக்கேனோ சொல்லலையோ தெரிஞ்சதோ தெரியாததோ அத்தனையும் உங்களுக்கு அப்படியே மனசுல புரிக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். அவர் என்ன சொல்ல, சந்தாம்சி இஹ பரத்ர யாத்தயாமானி எல்லாம் பவந்தும் அப்படின்ட்டார். இந்த மாதிரி குரு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டார் இல்லையா, அது ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேக்குற. அப்போ பிராமணர் இவர் சொல்ற, குருகுல வாசம் நம்மளால மறக்க முடியுமா? நீ இதெல்லாம் இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு சொல்றியே, அதனால நம்மளுக்கு அடையாதது என்ன இருக்கு? குருகுல வாசம் அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை. நம்ம எத்தனை விஷயங்கள் கத்துண்டோம், அனுபவத்துல வேற கத்துனோம், தியரி இப்பெல்லாம் வெறும் தியரி வேற பிராக்டிக்கல் வேற அப்படிலாம் இல்லை, அங்க எல்லாமே இருந்து கத்துக்கணும். லைஃப்ல எப்படி லீட் பண்ணணும்ங்கிறதெல்லாம் கத்துக்கணும். அதெல்லாம் அத்தனை சொல்லி கொடுத்தாளே அப்படிங்கறதெல்லாம் அங்க சொல்ற. அதை பத்தி கொஞ்சம் ஆழி பேசிட்டு இருக்கா. அப்போ இதெல்லாம் சொல்லும் போது அந்த பழைய சொல்லாம் ஞாபகப்படுத்துற, இதுல ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரிகேட்டா ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து என்னாச்சு, இவர் வந்து அந்த நினைவுல மக்னமா போயிட்டார். இதெல்லாம் சொல்லிட்டும் அதை பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது, ஆமா ஆமான் இவ அப்படி வந்தா இப்படி வந்தா, ராத்திரி முழுக்க நம்ம அந்த மரத்துல உட்காந்துருந்தோம் இல்லையா, அந்த பொந்துல இதை வச்சுட்டு ஒரு கலையில ஏறி ரெண்டு பேரும் உட்காந்துருந்தோம் இல்லையா, நினைவு இருக்கா அவனுக்குன்னு கேக்குறாரு. அதெல்லாம் நினைவு வருது. அதுக்கப்புறம் என்னன்னு இவர் சொல்லல, ஜென்ரலா குருவை பத்தி பேசிட்டா பேசாம இருந்தார். கிருஷ்ணர் வேணும்னு தான் அதை க்ளூ கொடுக்குற, சுதாமா அதை புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறமா என்னாச்சு, அதை கேட்ட உடனே அப்புறமா அதை பத்தி பேசுற இதெல்லாம் இருக்கிற, இன்னும் கொஞ்ச நாள் என்ன சொன்னார் குரு என்ன சொன்னார் அப்படின்னு கடைசியில ஒரு இடத்துல சொல்லுவார். இன்னொரு ஸ்லோகம் எங்க வரும் அது வரும்போது சொல்றேன். குருவோர் அனுகிரகேனைவ குமான் பூர்ண பிரசாந்தையே அப்படின்னு சொல்லுவார். அது குரு அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு பகவான் சொல்றார். அது அப்புறம் இருக்கட்டும். இங்க வந்து என்ன சொல்றார், அடுத்த அத்தியாயம் பிருத்துக உபாக்கியானம்னு பேரு. இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் ஒரு சரித்திரம், அடுத்த சரித்திரம் என்ன ஆறுது, இதெல்லாம் கொடுத்து க்ளூ கொடுத்தப்ப கூட இவருக்கு அது நினை வரல, அந்த இன்ஸ்டன்ஸ் நினை வரல. அது என்னாச்சு, குரு பத்னி இவ கிளம்பி போகும்போது நீங்க தேடிட்டு வரதுக்கெல்லாம் நாழியானா ஆயிடுண்டா, சரி கிருஷ்ணன் கிளம்பிட்டான் சொல்லிட்டாலேன்னு முதல்ல கிருஷ்ணன் கிளம்பிட்டான், சுதாமா பின்னால வந்துட்டு இருக்கான். உடனே அவ குரு பத்னி என்ன பண்றா, சுதாமாவை கூப்பிடுறா. கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன ஒரு மூட்டையில அவல் கொடுக்குறா. அங்க என்ன வேற என்ன இருக்கும், இதெல்லாம் இப்ப வந்து இப்ப நான் வேணா நம்ம பொறி சாப்பிடும் அப்பெல்லாம் அவள் தான், அதனால என்ன பண்றேன் அவளை மூட்டை கட்டி கொஞ்சம் கொடுத்துட்டோம், நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நாழி ஆச்சுனாக்க பசிச்சதுன்னா ரெண்டு பேரும் சாப்பிடுங்கோ, உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து இதுல வச்சிருக்கேன்னு கட்டி கொடுக்குறேன். அதை எடுத்துட்டு போறேன். அதை எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு பேரும் அங்க எல்லாம் இது பண்ணி மழையெல்லாம் பெஞ்சிட்டு இது பண்ணும் போது பசிக்கிறது. பசிக்கும் போது ரெண்டு குழந்தைகளுக்கும் இருக்கும் போது பசிக்கிறதுன்னு இப்போ என்ன பண்ணிருக்கணும், அந்த பொட்டலத்தை பிடிச்சி அவர் ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்கடான்னு சொன்னாலும் இல்லையோ, கொடுத்துருக்கணுமோ இல்லையோ, கொடுக்கல, மொழ எடுத்துட்டு தா மாத்திரம் எடுத்து வாயில போட்டுக்கிற. பகவானுக்கு கொடுக்காம வாயில போட்டுட்டார். இது கிருஷ்ணனுக்கு தெரியும், பேசாம முதல்ல பேசாம இருந்தார். ரெண்டு தடவை மூணு தடவை வாயில அவர் போட்டுக்கிறதுக்கு நறுக்கு நறுக்குன்னு சத்தம் கேட்கறது. என்னது ஏதோ கடுக்கடுக்குன்னு சத்தம் கேட்கறது, சுதாமா என்னது அப்படின்னு கேக்குற. அப்பவான அவருக்கு தெரியவிட்டு அப்பவான சொல்லணுமோ இல்லையோ, அப்பவும் சொல்ல இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு விட்டார். இல்லன்னு சொல்லிட்டார் பத்தியாளா, பகவானுக்கு கொடுக்காம கொடுக்க வேண்டிய ஷேரையும் கொடுக்காம என்ன சாப்பிடணும் இல்லன்னு சொன்னாரோ இல்லையோ, அது இல்லாம போயிடுது. அது இல்லாம போக கூடாதுங்கிறதுக்குதான் என்னன்னு இவர் கூப்பிட்டு கேட்டார். சொல்லல, இல்ல இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னா, ஐயோ உன்னோட தலையெழுத்தை மாத்தலான்னு நான் பார்த்தேன், நீ ஒன்னும் இல்லைன்னு விட்டியடா, ஒண்ணும் இல்லாம போயிடுவேன்னு நினைச்சுக்கிறார். அதே மாதிரி ஆறுது. அப்புறமா அது அவருக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இப்ப கேக்குறார். அதனாலதான் இப்பவும் அவள் வந்திருக்கு இல்லையா, அது மறந்து போயிடுது அவருக்கு. அவர் அப்பவும் அதை நினைவரல, அதை பத்தி சொல்லல. அப்புறமும் என்ன ஆகுது, இவர் இவ்வளவு உபசாரம் பண்ணிருக்காரு, இவ்வளவு பண்ணிருக்காரு, இத்தனை எல்லாம் பண்ணிருக்காரு, இவருக்கு போய் நம்ம இத்தோண்டு இந்த இதை போய் எப்படி கொடுக்கறது அப்படின்னு அந்த அவள் மூட்டி அப்படி தோல்ல போட்டு அப்படி இக்கி அப்படி மறைச்சுக்கிறார். இப்ப பகவான் பாக்குற, இப்பவான ஒரு சான்ஸ் இவனுக்கு ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா இப்பவும் இப்படி பண்றானே இவன் அப்படின்னு நினைச்சுக்கிறார். உடனே இங்க என்ன சொல்ற, ரொம்ப அழகா பேசிட்டோ அவர்கிட்ட சொல்றார், சுதாமா நீ கல்யாணம் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்க, வீட்லேருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வந்திருக்க, நீ என் ஃப்ரெண்டு என்னை பார்க்க வந்திருப்ப, ஆனால் உன் பத்னி சும்மா இருந்திருக்க மாட்டாளே, நீ கிருஷ்ணனை பார்க்க போறியே, உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது எடுத்துன்னு போன ஏதாவது கொடுத்துருப்பாளே, என்ன கொடுத்தா அப்படின்னு கேட்கிறேன் ஸ்பெசிஃபிக்கா. அவருக்கு இந்த
அவள் கொடுத்தான அதை சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. அதாவது இவ்வளவு சுபிக்ஷமா இருக்கிற இடத்துல போயிட்டு இந்த இதுல இந்த கந்த மூட்டையை பிரிச்சு எப்படி அவளுக்கு கொடுக்கறது அவருக்கு கூச்சமா இருக்கு. அது வந்து இல்ல அப்படின்னு ஒழிச்சு மறுபடியும் இல்லைங்கிறான் பாருவேன் அப்படின்ட்டு. இல்ல உனக்கு ஏதோ கொடுத்துருக்கா நீ சும்மா சொல்லாதே என்னது இது என்னமோ இப்படி இப்படி பண்றீ திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு பார்த்தா அந்த மூட்டையை பார்த்துட்டேன். உடனே பாத்தியா அவ கொடுக்காம இருக்க மாட்டாளே, அவ எனக்குன்னு இது கொடுத்துருக்கா, அதை என்னமா நீ எனக்கு கொடுக்காம இருப்பேன், எனக்குன்னு கொடுத்ததே நீ எனக்கு கொடுத்ததான் ஆகணும்னு வெடுக்குன்னு அதை பிடிங்கின பிடிங்க அதை திறந்த அதுல அந்த மூணு பிடி அவள் திரும்பிருந்தது இல்லையா அது அதை பார்த்தோட ஆஹா எனக்கு பிடிக்கும்னுட்டு இது கொடுத்துருச்சிருக்கா பாத்தியா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சமாச்சாரம், இது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறது, குருகுலத்தை விட்டுட்டு இங்க போன உடனே பஞ்சபக்ஷ பரமானம் என்னென்னமோ கிடைக்கிறது, எனக்கு இதுதான் வேணும், இது எனக்கு கிடைக்கிறது இல்லை, நீ கொண்டு வந்திருக்கேன், எங்க பண்ணி கொடுத்துருக்கா, அது என்னமா நீ எனக்கு கொடுக்காம இருப்பேன் அப்படின்னு வெடுக்குன்னு அது பிடிங்க ஒரு எடுத்து வாயில போட்டு. இவருக்கு அப்படியே வல வல வலங்கிறது என்ன பண்றதுன்னு தெரியல, கஷ்டமா இருக்கு. எல்லாரும் கிருஷ்ணரோட பத்னிகள் அத்தனை பேரும் ஆச்சரியமா பாக்குறது, அது என்னது இது என்னமோ இது நம்ம பார்த்ததே இல்லையே, என்னமோ ஒரு நட அரண்மனையில என்னென்னமோ சமைச்சு போடுற இந்த மாதிரி ஒரு சாமான் நம்ம பார்த்ததே இல்லை, இது போய் இவரோட ஆசையை திங்குறாரே, இது நாமளும் எப்படி இருக்கு பாக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு என்னாச்சு. ரெண்டாவது கையை எடுத்து மறுபடியும் வாயில போட்டு போறார். அப்ப ஒரு மணி பாக்குறா டக்குன்னு அவர் கையை பிடிக்கிறார். போறோம் எல்லாத்தையும் இப்ப நீங்களே சாப்பிடக்கூடாது போறோம் அப்படிங்கிறார். எதுக்கு சொல்றா அப்படின்னா இவர் இது பண்ணினா அது இதுக்கு அவர் கொடுக்குற அவளுக்கு நீ இது பண்ற அனுகிரகம் அதோட போறோங்கிற மாதிரி சொல்றாங்கிற வியாக்கியானம் சொல்றேன். அப்படியெல்லாம் கிடையாது, பகவான் நினைச்சு அனுகிரகம் பண்றதுன்னா அவன் பண்றதுக்கு முன்னாடி அதை எடுத்த வாயில போட்டுருந்தாதான் அனுகிரகமா, மனசுல நினைச்சனாலே பண்ணிடுவான் இல்லையா. அவன் ஏன் பண்றா அப்படின்னா ஒரு பிடி அவள் எடுத்து அவர் வாயில போட்டுக்கிறதுக்குள்ளே சமிருத்தியா எல்லாரும் அங்க போயாச்சு. இவன் ஆத்ம தியானின்னு சொல்ற, இன்னும் இது சொல்ற வெறும் லௌகிக சுகத்திலேயே அவனை ஈடுபடுத்தி வேற இதுல ஈடு பண்ணி இழுக்காத போறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக போறோம் அப்படின்னு சொல்றா. இது வந்து அது தவிர இது பாகவத பிரசாதம் அவர் கொண்டு வந்தார். முதல்ல நீ எடுத்துட்டு இருக்க, நாங்க இத்தனை பேர் காத்துட்டு இருக்கோம், எங்க எல்லாருக்கும் அந்த பாகவத பிரசாதம் வேண்டாமா, எல்லாத்தையும் நீயே முடிச்சுட்டா எப்படி எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்றாளாம். அப்போ அஷ்டலட்சுமிகளோட அனுகிரகமும் அவனுக்கு வேணும், அந்த பாகவத பிரசாதம்னு நாங்க சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவன் இருக்கிறா. கையை ஏன் பிடிச்சா அப்படின்னா போறும் போறும் அவனை அவர் நிறைய எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்புறம் எனக்கு இங்க கஜானா காலி ஆயிடும் அப்படின்னு சொல்ல மாட்டான். அது லக்ஷ்மி இல்லை, சாட்சாத் லட்சம் அப்படியே சொல்ல மாட்டேன், தப்பு தப்பா சொல்றா. கதையிலாம் இஷ்டத்துக்கு ஜனரஞ்சகம் எல்லாரும் நிறைய கேட்டிருக்கேன் நிறைய பேருக்கு, அதனால சொல்ற அப்படியெல்லாம் சொல்லப்படாது பாகவதத்துல அப்படி இல்லை. அதனால அப்போ இதை சொல்லும் போது இந்த இதை வெடுக்கிற அவர் பிடிங்கி எடுத்துக்கிறதுக்கு முன்னால என்ன சொல்றார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனா. பகவத்கீதை ஸ்லோகம் பாகவதத்திலையும் வரும், நிறைய பகவத்கீதை ஸ்லோகங்களும் பாகவத ஸ்லோகங்களும் சிமிலாரிட்டி இருக்கும், அதே ரிப்பீட்டும். யார் வந்து ஒரு புஷ்பத்தையோ ஜலத்தையோ பழத்தையோ எதுவான ஒரு இலையோ எத்தையான கொடுத்தானா பரிசுத்தமான மனத்தோட எனக்குன்னு கொடுத்தானா அதை பக்தியோட அவன் கொடுத்ததை நான் ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவேன், உனக்கு தெரியாதா அப்படிங்கிற இந்த பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் இந்த நாலு சொன்னார் ஒல்லியோ, இந்த நாளுக்கே நாலு கதை இருக்கு, நான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேனோ இல்லையோ எனக்கு தெரியாது, பட் பாகவதமும் பகவத்கீதையும் பாகவத விளக்கமும் அப்படின்னு அந்த டாபிக் அதை நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இத்தனை சாமான்கள் இருக்கு லோகத்துல, எல்லாமே பகவானோட சிருஷ்டி தான், அவர் எது வேணா சொல்லிருக்காங்க, கல்லு சொல்லியிருக்கலாம் மண்ணை சொல்லியிருக்கலாம் வேடதையான சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்றாரு ஏன் பத்திரம் ஏன் புஷ்பம் ஏன் பழம் ஏன் தோயம் இல்லையா, ஒரு இலையோ ஒரு புஷ்பமோ ஒரு பழமோ இல்லை தண்ணியோ எதே ஆனாலும் எனக்குன்னு ஆசையோட கொடுத்த அந்த பக்தியோட நான் அதை சந்தோஷமா எடுத்துப்பேங்கிறார். ஏன் அவருக்கு ரொம்ப பிடிச்ச நாலு பக்தர்கள் சந்தோஷமா இதை அவருக்கு கொடுத்து அவளுக்கு அவர் அனுகிரகம் பண்ணின கச்சரித்திரங்கள் உண்டு, அவர் நாலு பேரும் அவர் நெஞ்சில நீங்காத இடம் பிடிச்ச பக்தர்கள் அதை ஞாபகம் வச்சுன்னு இதை சொல்ற அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம். அப்புறமா போகலாம் வித்தியாசமா, அதை இன்னும் நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் இப்ப வந்ததுனால ஞாபகம் வந்தது அது சொல்றேன். அப்படி சொல்லிட்டு லஜ்ஜையோட அப்ப கூட இவர் கொடுக்காம பின்னால் வெடுக்குன்னு பிடிக்கின்றார். அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் ஆறுது. அவர் என்னது இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவர் சொன்னா எங்களுக்கு எல்லாமே இது வேணுமே பாகவத பிரசாதம்னு. அப்புறம் பாக்கி இது பண்ண உடனே ரொம்ப சந்தோஷமா போயிடுது, ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு, இந்த சகல சம்பத்தும் இவருக்கு வரத்துக்கு உன் கை அதுல பட்டதே போறோம், அத உன் வாயில வேற போயிருக்கு, இதுக்கு மேல வேணுமா அப்படின்னு. அதனால அவரே அவருக்கு நன்னா இங்க உபச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி பூரா அந்த கிருஷ்ணரோட மாளிகையிலே அவர் இருந்து அவருக்கு அசாத்தியம் உபச்சாரம் பண்ணி அவருக்கு பரிமாறி அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் அவர் ஜென்மத்துல சாப்பிட்டதே கிடையாது அந்த மாதிரி பஞ்சபக்ஷ பரிமாணம் போட்டு கிருஷ்ணர் பக்கத்துல இருந்துட்டு ருக்மிணி விசிறி பாக்கி பேர்லாம் பரிமாறி இவர் என்னடா எங்க இருக்கோன்னு தெரியல, அவருக்கு ஒண்ணு பொருள் அப்படியே ஒரு ஜாம்பி மாதிரி இருக்காரு, அவர் பாட்டுக்கு அங்க போய் பார்த்து என்ன பண்றோன்னே தெரியல, சந்தோஷமா எங்கேயோ சொர்க்கம் இருக்கோங்கிறனே பகவான் கிட்ட இருக்கிறத இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு அப்படின்னு.
நீ இங்கேயே இருந்துட்டு அப்புறமா போகலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு ராத்திரி இருந்துட்டு கார்த்தால போவியான் அப்படின்னு அவரை வச்சு விடுறாருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் கார்த்தால எந்த உடனே கிருஷ்ணர் அவரை எழுப்பி உடனே அவருக்கு நமஸ்காரம் பண்ணுற. நமஸ்காரம் பண்ண உடனே அன்னைக்கு அவருக்கு கட்டிக்கிறதுக்கு முதல்ல அன்னைக்கு தன்னோட வஸ்திரம் எல்லாம் கொடுத்துருந்தார். திருப்பி அவர் கிளம்பும்போது அதோடய போயிட்டு வந்து சொல்லப்படாதோ இல்லை, அதை பழைய அந்த கந்த துணியை கொடுத்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்க. இவர் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவருக்கும் அதெல்லாம் ஒன்றும் தோணலை, சரி நம்ம பழைய கந்தலையே கட்டின்ட்டு திருப்பி போயிட்டு வரேன்னு கிளம்புறார். கிருஷ்ணர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுற. நீ பிராமணன், எல்லாம் பிரம்மஜானி, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு பின்னாலேயே வந்து வாச வரைக்கும் வந்து அவர் வழி அனுப்புறார் கிருஷ்ணர். அந்த கந்த துணியோடு அவர் அப்படியே போகிறார். போகும்போது கிருஷ்ணர் ஒன்றும் கொடுக்கல, அந்த கந்தல தானே திருப்பி கொடுத்தாரு. அவர் நினச்சிக்கலாம் இல்லையோ, அடே வேற ஒன்றும் இல்லாட்டா அந்த கட்டின வேஷ்டியை கூட திருப்பி வாங்கிட்டு விட்டாரே நினச்சிக்கலாமோ இல்லையோ, அதுவும் அவருக்கு தோணலை. அவர் அப்படியே போறார். தர்சனத்தினாலேயே சந்தோஷம், இந்த தர்சனத்தினாலேயே அவர் சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது ஆஹா எப்பேற்பட்ட பகவான், என்ன ஒரு அடக்கம், அவருக்கு ஒரு இதுவே கிடையாது. பழைய ஞாபகம்லாம் என்னமா பேசினார், என்ன ஆசையா அது பண்ணினார், என்ன போய் அலிகினம் பண்ணிட்டார், அவர் பத்னிகளெல்லாம் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார், அவர் படுக்கையில என்னை உட்காந்து வச்சார், என்னை படுக்க வச்சார், இந்த இது யாருக்கான கிடைக்குமா, வேற என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டா வேண்டாம், இது என்ன இதை அவர் தனம் கொடுன்னு அவர் கேளு அப்படின்னு கூட சொல்லியிருப்போம். கேட்கல, இவர்கிட்ட போய் என்ன கேட்கறது, இவரை பார்த்து இதெல்லாம் பண்ணிடுதே போறோம், இதுதான் பரம சௌக்கியம், இதை விட வேற என்ன இருக்கு, இதெல்லாம் என்ன, இது வந்து பிராமணாலதான் தெய்வம்ங்கிறான் போல தேவதேவனான கிருஷ்ணனே காமிச்சான், காலை பிடிச்சு விடுறான், என்னெல்லாம் பண்ணி விடுறான், அனிமாத அஷ்ட சித்திகளும் அவங்கிட்ட இருக்கு, அவன் என்னெல்லாம் பண்ணி விட்டான் நமக்கு, அடாடா கொஞ்சம் கூட ஒண்ணுமே இல்லாத கொழுப்பு வந்து விடுறது, இத்தோண்டு இருக்கு, கொஞ்சம் சம்பாதிச்சு கொஞ்சம் பணம் வந்துருக்குன்னா ஒருத்தருக்கு கொழுப்பு வருது, அது போல எனக்கும் பணம் கொடுத்தா எனக்கும் ஒருவேளை கொழுப்பு வந்து தன்னை நான் நினைக்கிறத மறந்து போயிடுவேன்னு நினைச்சிருந்தா கொடுக்கலையோ என்னமோ இருக்கும், ஏன்னா அவனை மாதிரி இருக்க முடியாது, அத்தனை ஸ்ரீபதியான பகவானுக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு கையில் ஏதாவது எனக்கு இத்தனை ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தியா தானே வந்துருத்தோம் நினச்சுனுட்டேன்னா அப்புறம் அவரை மறந்து போயிட்டேன், அதனால தான் கொடுக்கல போல இருக்கு, நல்லது தான், அதனால என்ன அப்படியே நினச்சிட்டே வர முள்ள அந்த போர் பந்தருக்கு திருப்பி வந்த உடனே திடீர்னு பார்த்தா தங்க வீட்டுக்கு நினச்சின்னு வர ஒரு வேக ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, ஆனால் வீடு மாறி போயிடுது. அங்கேருந்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு போனால் ரொம்ப மாறி போயிடுறது, ஒன்றுமே நமக்கே புரியறது இல்லை. இவர் இப்போதான் போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு வந்திருக்கார், வந்து பார்த்தா வீடு கம்ப்ளீட்டாக மாறி போயிடுது, என்னது இது ஏதோ மாளிகை மாதிரி இருக்கு, இப்போ கிருஷ்ணரோட இது தானே அங்கே தானே பார்த்தோம் நம்ம, இங்கே ஏதோ மாளிகை மாதிரி இருக்கு, நாலு இது மாளிகை இருக்கு நடுவில் இவரோட வீடு அந்த மாதிரி இருக்கு, என்னடா அது இப்படியெல்லாம் இருக்கே, நினச்சா ஏகப்பட்ட ஸ்திரீகள் புருஷர்கள் எல்லாரும் வேலைக்காரெல்லாம் நடுவில் இது பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வர. அப்போ எங்க நம்ம தப்பா வந்துட்டோமா, எங்க வந்திருக்கோம்னு இப்படி அவர் முழிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அவர் பத்னி உள்ளேந்து வரா. சாக்ஷாத் லக்ஷ்மி எப்படி அலங்காரம் பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, அவளை சுத்தி நிறைய அவளுக்கு சர்வன்ஸ் வேற கூட எல்லாரும் வந்து அவள் அங்கேயும் வந்த உடனே உள்ள வாங்கோ அப்படின்னு கூப்பிடுற, நமஸ்காரம் பண்ற, தீர்க்க சுமங்கலை பவாங்கிற நமஸ்காரம் பண்ணோன்னு யாருன்னு தெரியல அவருக்கு. அம்மா நீ யாருமா, இது அம்மா நான் யாருமாவது, நான் தான் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பத்னி தான் நானு அப்படின்னு ஒன்று பா அப்படிங்கிற அவர் அவருக்கு ஆச்சரியமா போயிடுது, இது என்னதுன்னு ஒன்று, நீங்க எப்போ அங்கே பகவானுக்கு போய் அங்கே தரிசனம் பண்ணிடலோ அடுத்த நிமிஷம் சமிருதியில நம்ம வீடு முன்னோடு ரொம்ப எடுத்தோம் அப்படின்னப்போ அவர் நினைச்சுக்கிறார், ஆஹா சொல்லாம செய்யறது தான் பகவான், ஒரு திரோன்னு பண்ணிட்டோ எல்லாம் நான் பண்ணேன் நான் பண்ணேன்னு அடிச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எழுதி வைக்கிறது தான் இந்த காலத்துல பண்றவா இல்லையா, ஒரு டியூப்லைட்ல கூட பேரை போட்டு வெளிச்சத்தை மறைக்கிறவா இந்த நாள், அவர் அப்படி இல்லையே, இத்தனை ஸ்ரீமந்தரா என்ன பண்ணிட்டு வீடெல்லாம் அப்படி மாத்துட்டு இப்படி எல்லாம் சுத்தி வர எல்லாம் பண்ணி ஆனாலும் ஒன்னும் துணி கூட சொல்லக்கூட இல்லையே, காமிக்க கூட இல்லையே, இதுதானே அவரோட கிருப்பை, என்ன கிருப்பாடு பகவான், அப்போ அதுதான் நினைச்சிருக்கான், இத்தனை பேருக்கு நடுவுல நூத்துக்கணக்கான ரத்னத்தோட தேவேந்திர மாளிகை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள முள்ள நுழையிறான், தந்தத்தினால பண்ணிருக்கான், தங்கத்தினால அழைக்கப்பட்டிருக்கான், என்னமோ கட்டில் கிட்டலாம் பார்த்ததே கிடையாது இவர், அங்க பார்த்ததெல்லாம் இங்க என்னென்னமோ ஃபர்னிச்சர் எல்லாம் நம்ம நினைச்சிருக்கோமே, அப்படியே அந்த இது பால் நிற மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு இருக்கான், வெள்ளையா இருந்தாலும் எப்படி இருக்கணும், பால் நிற வெள்ளையா இருக்கு அந்த மாதிரி இருக்கான், எல்லாம் தங்க பிடிகளாம் சாம்பரங்களாம் அப்படி இருக்கான், அதையே ஒரு ஏகப்பட்ட ஸ்லோகம் சொல்லியிருக்கான், அட்லீஸ்ட் பார்த்தாக்க அட்லீஸ்ட் ஒரு திருப்தி பட்டுக்கலாம் இல்லையா, நாம எங்க அதெல்லாம் பாக்குறது, அதனால ஸ்பட்டிக கல்லாம் ரத்ன தீபங்களாம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்த, யாராலையும் அப்படி பண்ண கிருஷ்ணனோட தர்சனத்தை தவிர வேற ஒன்னும் இந்த இதுக்கு காரணம் கிருஷ்ண தர்சனம் தான், வேற ஒண்ணுமே இல்லை, அவனை போய் தர்சனம் பண்ண உடனே இவன் சொன்னான், நீ கஷ்டப்படுறதே ஒரு தடவை போய் அவரை பார்த்துட்டு வாயேன்னு சொன்னான், அவரை பார்த்தேன் அந்த தர்சனத்தோட பலன் பாத்தியா என்னெல்லாம் கிடைச்சுடுத்தோ அப்படின்னு நினைச்சு அவருக்கு மாலவே இல்லை, அழுகியா வருது கண்ணுல ஜலமா வருது,
இந்த ஒரு பிடி அவள் இத்தினோண்டு அதை தான் கொடுத்தேன், அது அவர் என்னமா கொடுத்துருக்காரு நமக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறேன். என்ன பிரீத்தியோட வாங்கிண்டா, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் எனக்கு கிருஷ்ணனே சகாவா வரணும், இந்த பகவானோட பிரேம அவரோட ஹிதத்தை கோரது இந்த மாதிரி புத்தி தான் எனக்கு வரணும், வேற ஒன்றும் பகவான் பகவத் பக்தாரோட சேர்க்கை இருக்கணும், பகவான் நாம சங்கீர்த்தனம் இருக்கணும், அதை சம்பந்தம் இல்லாத பிறவி எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் நினைச்சுக்கிறாராம். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா அங்க அந்த அந்த இதுல என்ன, அப்பவும் எல்லாம் பணம் வந்தா கூட பகவான் மேல பக்தியோட இருக்காரு தவிர எனக்கு வந்துடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சந்தோஷப்பட்டு எல்லா பணத்துக்கு அடிமை ஆயிட்டு ஆஹாவும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணல. அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருக்க, அதனால அதே மாதிரி இருந்து பகவத் தியானத்திலேயே இருந்து அவர் ஒரு நாளைக்கு பகவத் சன்னதியை அடைஞ்சுட்டாருன்னு இந்த குச்சிரவ பாக்கியன்னு முடியும். இதுல குச்சிரவ சம்பத்தை வாரி வழங்கினாரே பகவான், அவர் வீட்டுல அவர் கொண்டு வந்த அவல சாப்பிட்டார், இவர் மாளிகையை தவிர சுத்தி வர நாலு மாளிகையும் அதே மாதிரி ஜொலிக்கிறதே என்ன ஏது, எல்லாரும் நன்னா இருக்காளே அங்கன்னா, இவ யாச்சகம் பண்ணாலோ இல்லையோ நாலு வீட்டுல, இல்லைங்க அவன் நாலு பேர் கொடுத்தாலோ இல்லையோ, பகவானுக்கு பார்க்க போறாரு ஏதாவது குடும்பம்னு அவளுக்கு இருக்கோ இல்லையோ, அவட்ல இருந்து ஒரு பிடி அவள் அவா கொடுத்தாளா, அந்த நாலு பிடி அவளை எடுத்துட்டு போனாரா இல்லையா, பகவானுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட அவா கொடுத்ததுனால அவளுக்கும் கிடைச்சது, இவர் பகவானை தரிசனம் பண்ணதுனால பகவான் அவளுக்கும் அந்த சம்பிரதியை கொடுத்து அவா வீடும் அதே போல க்ஷேமமா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிட்டார். பகவானை நினைச்சுட்டு நீ கொடுக்க வேண்டாம், கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ கொடுக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு ஹெல்ப் பண்ணாலோ என்னவா பண்ணினாலும் சம்பிரதியோட நன்னா இருப்ப அப்படின்னு இந்த சரித்திரம் காட்டுறது. இதுக்கு கடைசியில ஒரு பலஸ்ருதி வேற சொல்லியிருக்கார் சுகர், ஏதத் பிரம்மண்ய தேவஸ்ய ஸ்ருத்வா பிரம்மண்ய தாம் நரஹ லப்த பாவோ பகவதி கர்ம பந்தாத் விமுச்சதே. இதுதான் பலஸ்ருதி. பிரம்மண்ய தேவஸ்ய, பிராமணர்களே தெய்வம் மாதிரி கொண்டாடி உபச்சாரம் பண்றவன் பகவான், அவர் என்ன பண்ணார், ஏதத்து பிரம்மண்யதாம் வரஹ நரஹா சுத்வா, இப்படி வந்து குச்சேலருக்கு சம்பத்தை கொடுத்ததையும் பகவானோட பிராமண பக்தியும் இந்த சரித்திரத்தை இந்த சுதாமா சரித்திரத்தை யார் கேட்கிறாளோ அவளுக்கு என்ன அதை கேட்கிறவாளுக்கு எந்த மனுஷன் இந்த சரித்திரத்தை கேட்டாலும் பகவதி லப்த பாவகா கர்மபந்தாத் விமுச்சதே, பகவான் கிட்ட பக்தி வாளுக்கு வந்துடும். இந்த குச்சேல உபாக்கியானத்தை படிச்சா சக்கிய பாவத்துல இருக்கிற சரித்திரம் தான் அது, பகவானோட சகான பகவான் கொண்டாடின பக்தர், பகவான் சகாவா ஏத்துண்டான் அந்த பக்தனோட இந்த சரித்திரத்தை படிச்சா யார் கேட்டா நமக்கு இதெல்லாம் பண்ணினா பகவான் கிட்ட பக்தி வரும், பகவான் கிட்ட பக்தி வந்தா என்ன ஆகும், கர்மத்தினால நமக்கு பந்தங்கள் வரும், இந்த கர்மங்கள்னால என்னென்ன பந்தங்கள் வருதோ அந்த பந்தங்கள்ல இருந்து விலகிடுவோம், அதெல்லாம் நம்மளை விட்டு விலகிடும். பகவத் பக்தி என்னதான் கொடுக்காது சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா பலஸ்ருதி சொல்லிக்கிறேன், ஒண்ணும் பண்ணுவானா குசில உபாக்கியானம் படிங்கோ, குசில உபாக்கியானத்தை படிச்சு ரசிச்சு இதை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பகவான் கிட்ட பக்தியும் வருமா, நம்ம பண்ற கர்மத்தினால பந்தங்கள் ஏற்படுறத பத்தி அந்த பந்தமும் விலகிடுமா, வேற என்ன வேணும், அந்த பந்தத்தினால்தானே மேல 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 சொ புனரபி ஜனனம் புனரபி ஜன் மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம்னு சொல்றோம் இல்லையா, அந்த கர்ம பந்தங்கள் விலகும், பகவான் மேல பக்தி வரும், இவருக்கு கர்ம பந்தங்கள் விலகி இவர் பகவான் கிட்ட போய் சேர்ந்து நல்ல கதியை அடைஞ்சார்னு சொல்லி இந்த பலஸ்ருதியை நமக்கு சொல்லி இவர் இந்த இதை முடிக்கிறார். இன்னொரு சரித்திரம் சொல்லுன்னு அவர் சொன்னதுனால பகவான் மேலேயே தியானம் பண்ணி ரசிச்சு இது பண்ணி அவர் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட சரித்திரம் ரெண்டு அத்தியாயத்துல சொல்லியிருக்கார், சின்ன கதை தான், பட் அழகான தத்துவங்கள் நிறைய இருக்கு, ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு, சில ஸ்லோகங்களை மட்டும் படிச்சு பார்த்தோம். இதுல என்னன்னா இவர் வந்து பகவானுக்கு ஞாபகப்படுத்தினார், அவள் பகவானுக்கு கொடுன்னு சொன்னதை கொடுக்கல, கேட்டப்ப கூட ஞாபகப்படுத்தினப்ப கூட அதனால வரல அவருக்கு, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டிய ஒரு சாமான அவருக்கு இல்லைன்னு நாம சொல்லி வாயால இல்லைன்னு சொல்லவே அவருக்கு இல்லாம போச்சு. ஆனா அதே அவல திருப்பி அவர் வைஃப் மூலமா அங்க கொண்டு வந்து கொடுத்ததும் அவர் அப்பவும் அவர் கொடுக்கறதா இல்ல, இவர் பிடிங்கி எடுத்துட்டார், அப்பவே தப்பு பண்ணிருக்க, இப்போ அது இருக்க கூடாதுன்னு பகவான் ஒரு கிருப்பையினால அதை எடுத்து வாரி தான் சாப்பிடுற மாதிரி பண்ணி அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணாருன்னு சரித்திரத்துல பார்த்துப்போம். பகவானோட உதாரண குணம் எவ்வளவு கிருப்பாளுங்கிறதுலாம் இதுல இருந்து புரியும். அதனால ஒரு பணம் இருந்து நிறைய காணிக்க கொடுத்து காத்து காத்துன்றத வாழ்க்கெல்லாம் தரிசனம் கிடைக்கல, ஒண்ணுமே இல்லாம இவர் போனார், அவர் ஓடி வந்து கூப்பிட்டு ஆலிங்கனம் பண்ணிக்கலையா, அதனால நம்ம பணமோ பதவியோ அதுவோ இதுவோ ஏதோ அதெல்லாம் வச்சுருந்தான் பகவான்கிட்ட போனோம்னு இல்லை, ஆத்மார்த்தமான பக்தி ஒரு பகவத் தியானம் ஒரு சிம்பிள் லைஃப் அது இருந்தா போறோம், ஆனா டீப்பா நினைச்சுக்கணும், அந்த டெப்த் இருந்ததுன்னா பக்தியில பகவான் கட்டாய ரெக்கக்னைஸ் பண்ணுவான், நம்ம ஹிருதயத்துல இருக்கிறவன் பகவான் அவனுக்கு தெரியாததா, அதனால நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இந்த அழகான ஒரு பலஸ்ருதியோட இன்னைக்கு நிறுத்திக்கிறோம். சுதாமா சரித்திரம் குச்சேல உபாக்கியானம்னு பேரு,
சோ குட்டி சரித்திரம் தான், பட் நல்ல தத்துவங்கள்லாம் நிறைய இருக்கு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்த்தோம்.